அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 5255 செய்தி சம்பந்தமாக அறிஞர் பிஜே அவர்கள் வெளியிட்டிருந்த மறுப்புக்கு ஒரு மறுப்பை தெரிவித்திருந்தார். அதிலே அவர்கள் குறித்த 5255 செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகிறதா என்று கேள்வி எழுப்பி சில வாதங்களை முன்வைத்திருந்தார். அவர் முன்வைத்திருந்த வாதங்களுக்கு நமது தரப்பிலுள்ள பதில்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிஞர் பிஜே அவர்கள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்ற செய்திகளாக இருந்தாலும் ஒரு சில செய்திகள் அல் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துகளுக்கு மாற்றமாக வருகின்ற நேரத்தில் அந்த செய்திகள் அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமான செய்திகளாக இருந்தாலும் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்வதனால் அல் குர்ஆனையும் அல்லாஹுவின் தூதரையும் இன்னும் பல இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்களையும் நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே அந்த செய்திகளை நாங்கள் நிறுத்தி வைத்து விட வேண்டும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அறிவித்து வருகிறார். இதிலே அவர் உதாரணமாக குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான செய்திதான் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய 5255 செய்தி. அந்த செய்தியிலே உமைமா பின் நுஃமான் பின் சராஹில் என்று சொல்லக்கூடிய ஜவுனியா குலத்தை சேர்ந்த பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உசைத் என்ற நபித்தோழரை அனுப்பி கடத்தி வந்து ஒரு காட்டு பங்களாவுக்குள்ளே அடைத்து வைத்து அந்த பெண்ணை தனிமையாக சந்திப்பதற்காக நபித்தோழர்களையும் ஒரு புறமாக ஒதுக்கி வைத்துவிட்டு காட்டு பங்களாவுக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக நுழைந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த குறிப்பிட்ட செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே அந்த பெண்ணுக்கும் நபிகளாருக்கும் மத்தியிலே உரையாடல்கள் நடைபெற்றதாகவும் வருகிறது. இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதருடைய அஹ்லாக்குக்கு உத்தரவாதம் தந்த குர்ஆன் வசனத்தை நாம் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதே நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் குர்ஆனாக இருந்தது என்று வரக்கூடிய ஆதாரபூர்வமான வேறு சில செய்திகளுக்கும் இது மாற்றமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனிமையிலே ஒரு அந்நிய பெண்ணை சந்தித்திருக்க மாட்டார்கள், அந்த பெண்ணை தொடுவதற்கு சென்றிருக்க மாட்டார்கள், அந்த பெண்ணை தனக்கு அன்பளிப்பு செய்யுமாறு வற்புறுத்தி இருக்க மாட்டார்கள், அந்த பெண்ணை நபியுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு கோருகின்ற அளவிற்கு நபியை இழிவான ஒருவராக கருதி இருக்க மாட்டாள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டகரமான வார்த்தையிலே இடையர் என்றும் ஒரு சாதாரண மனிதர் என்றும் நபிகள் நாயகத்தை மட்டம் தட்டக்கூடிய நிலையில் அந்த பெண்ணும் பேசியிருக்க மாட்டாள் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். இதற்கு பலரும் பலவிதமான மாற்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஒவ்வொருவருடைய மறுப்புரைகளையும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் முன்னுக்கு பின் முரணாகவும் தான் சொன்ன விஷயத்திற்கு தானே முரண்பட்டு பேசக்கூடிய நிலையிலும் தான் என்னதான் இந்த செய்தியிலே இறுதியாக சொல்ல வருகிறார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களும் இந்த குறித்த செய்தியை பாதுகாப்பதற்காக சில உளறல்களை உளறி கொட்டிருக்கிறார். அவற்றுக்கான பதில்களை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார், தபக்காத்துல் குபிராவிலே வரக்கூடிய ஒரு செய்தியையும் அவர் ஆதாரமாக காட்டி அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தகவல் எல்லாம் சொல்லி அனுப்பிதான் அந்த பெண்ணை அழைத்து வரப்பட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கடத்தி வரப்படல என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இத அத்தபக்காத்துல் குபிரா நுஃமான் இப்னு அபில் தௌன் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். அவர் தூரம் தொலைவுலேருந்து வர்றாரு, இஸ்லாத்தை தழுவிய நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்ல இஸ்லா பேசலாம் பிறகு சொல்றாரு, யார சொல்லலாம், எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கவா. அந்த பெண் ஏற்கனவே ஒருவருக்கு மனைவியாக இருந்தாங்க, அந்த பெண்ணுடைய பெரியத்தாவுடைய மகனுக்கு மனைவியாக இருந்தாங்க. அவர் அந்த கணவரும் மோத்தா போயிட்டார்.
இப்போது விதவையாக இருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்றீங்களா என்று இவர் கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க, இவரே திருமணம் செய்து கொடுக்கிறாரு. ஆனால் பெண் அங்கே இல்லை, பெண் அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க இவங்க. அப்போ நோமன் சொல்கிறாரு, இப்போ என் கூட ஒருவரை அனுப்பி வைங்க, நான் ஊருக்கு போகிறேன், என் கூட அனுப்பி வைங்க, நீங்கள் இப்போ திருமணம் செஞ்சீங்கல்ல அந்த பெண்ணை அவங்க கூட நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் இவங்களோட போங்க, பெண்ணை அனுப்புவாங்க, அந்த துணையோடு நீங்கள் அனுப்பி வைப்பாங்க, நீங்கள் அழைச்சிக்கிட்டு வாங்க. துணையாரு அந்த பால்குடி தாயாரத்தோட வந்தாங்க, அந்த துணையோடு நீங்கள் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க, அவங்களும் போய் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. மற்ற செய்தி ஏற்கனவே தெரிஞ்சதுதான். முதலாவதாக அவர் முன்வைக்கக்கூடிய குறித்த ஹதீஸ் தபக்காத்துல் குபிராவிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக பதிவு செய்யப்படவில்லை. இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகவும் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் உள்ள ஒரு செய்தியாகவும் தான் அந்த செய்தி இருக்கிறது. சையல் புகாரிலே இடம்பெறக்கூடிய இந்த கட்டுக்கதைக்கு முட்டு கொடுப்பதற்காக துணை சான்றாக அழைத்துக் கொண்ட செய்தி மிகவும் இட்டுக்கட்டப்பட்ட, மிகவும் பலவீனம் நிறைந்த ஒரு செய்தியாக இருப்பதை அறியாமலேயே ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இந்த செய்தியை முன்வைத்திருக்கிறார். அந்த செய்தியிலே அறிவிப்பாளர் வரிசையிலே முகமது பின் உமர் அல் வாக்கிதி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார். அவர் எத்தகைய நிலையில் இருக்கக்கூடியவர்? வாக்கியது என்று சொன்னாலே ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய இட்டுக்கட்டக்கூடிய ஒருவர் என்பது. அவர் ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்பதும் ஹதீஸ்களில் இட்டுக்கட்டக்கூடியவர் என்பதும் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இவர் சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வகால் அல் புகாரியோ அல் வாக்கிதியு மதனியும் சகன பகதாத மத்ரூக்குல் ஹதீஸ். புகாரி இமாம் அவர்களே என்ன சொல்கிறார் என்று சொன்னா, முஹம்மது இப்னு உமர் அல் வாக்கிதி என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து பகதாதுல வாழ்ந்தாரு, மத்ரூக்குல் ஹதீஸ், ஹதீஸ்கள் இவர் கைவிடப்பட்டவர் என்று சொல்கிறார். அதே போன்று தரகவு அஹமது இப்னுல் முபாரக் வபனு நுமைர் வ இஸ்மாயில் இப்னு ஜக்கரியா. இவரை இஸ்மாயில் இப்னு ஜக்கரியா, இப்னு நுமைர் அவர்கள், அஹமது இப்னுல் முபாரக் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இவரை விட்டுட்டாங்க. வக்கால ஃபி மௌலி ஆஹர் கத்தபஹு அஹமது. அஹமது என்பவர் இவரை பொய்ப்பித்திருக்கிறார், இவர் பொய்யர் என்று அறிவித்திருக்கிறார் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்று வக்கால முஆவியத் இப்னு ஸாலிஹ் காலலி அஹமது இப்னு அம்பல் அல் வாக்கிதியு கத்தாப். முஆவியா இப்னு ஸாலிஹ் என்று சொல்லக்கூடியவர் தனக்கு அஹமது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? அல் வாக்கிதியு கத்தாப், இந்த வாக்கிதி என்பவர் ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்று அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வக்காலலி யஹ்யா இப்னு மஈன் லைஃபுன். யஹ்யா இப்னு மஈன் அவர்கள் என்ன சொல்கிறார்? இந்த அல் வாக்கிதி என்று சொல்லக்கூடியவர் பலவீனமானவர் என்று குறிப்பிடுகிறார். வக்கால மர்ரத்துன், இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, லைஸ பிஷைன், இவர் எந்த வகையிலும் பொருட்படுத்தப்படாத ஒருவர், எந்த வகையிலும் எடுபட மாட்டார் என்ற மாதிரி கருத்தை தஹதீபு தஹதீபிலே இந்த வாக்கிதி சம்பந்தமாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொய்யர் என்றும், பொய் சொல்லக்கூடியவர் என்றும், பொய்ப்பிக்கப்பட்டவர் என்றும், பலவீனமானவர் என்றும் மிகப்பெரிய விமர்சனங்கள், கடுமையான பாரதூரமான விமர்சனங்கள் உள்ள ஒருவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஆதாரம் காட்டியிருப்பது இந்த செய்தி எந்த வகையிலுமே எடுபட முடியாத ஒரு செய்தி என்பதை மிகவும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இதுல இருந்தெல்லாம் என்ன விளங்குது? எவ்வளவு இட்டுக்கட்டக்கூடிய, எவ்வளவு பலவீனத்துக்கு மேல் பலவீனம் உள்ள ஒரு ஆள் இவர். இவர் சொல்ல செய்திய ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் எப்படி ஆதாரமாக காட்டலாம்? இதை ஆதாரமாக காட்ட முடியாது. இதே கருத்துல, இதே அறிவிப்பாளர் தொடர கொண்ட ஒரு செய்தி ஹாக்கிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. இதே அறிவிப்பாளர்கள் தான் பெரும்பாலும் ஹதீஸ்களை சரி காணும் ஹாக்கிம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணாம அப்படி ஸ்கிப் ஆகி போறார். அந்த அளவுக்கு இந்த செய்தியில பலவீனங்களும் குழப்பங்களும் நிறைந்திருப்பதனால் அவர் அப்படியே அதை என்ன செய்யறாரு, கமெண்ட் பண்ணாமலே கடந்து சென்று விடுகிறார். ஹாக்கிமுக்கு அடிக்குறிப்பு எழுதின இமாம் தஹபி அவர்கள் என்ன சொல்கிறார்? இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி என்று பதிவு செய்து விடுகிறார். இந்த செய்தி பலவீனமான செய்தி என்பதை இமாம் தஹபி அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமா, இதே செய்தியில இரண்டாவது அறிவிப்பாளராக வரக்கூடியவர் தான் முஹம்மது இப்னு யாக்கூப் இப்னு உத்பா என்று சொல்லக்கூடியவர். இவர் நம்பகமானவரா? இவர் நல்ல ஒரு அறிவிப்பாளரா? இந்த வாக்கிதி என்பவரிடம் இருந்து இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய முஹம்மது இப்னு யாக்கூப் என்று சொல்லக்கூடியவர் யார் என அறியப்படாத ஒருவர். இவர் மஜ்ஹூலான ஒருவர்.
இப்னு ஹிம்பான் அவர்களை தவிர யாருமே இவரை நம்பகமானவர் என்று குறிப்பிடவில்லை. அப்ப யார் என்றே தெரியல. அப்ப இவரை எப்படி நம்பகமானவரா சொல்லலாம் என்பதை வைத்துக் கொண்டு இந்த செய்தியில இரண்டாவது அறிவிப்பாளரும் பலவீனப்பட்டு விடுகிறார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமா, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய முதலாவது அறிவிப்பாளராக வரக்கூடியவர் அப்துல் வாஹித் இப்னு அபி அவுனு தௌசி என்று சொல்லக்கூடியவர். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அல்ல. இவர் மரணித்து இருப்பது ஹிஜ்ரி 144வது ஆண்டுல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் நபிகள் நாயகத்திடமிருந்து நேரடியாக ஒரு சாட்சியாக இல்லாத ஒருவர் எப்படி இந்த செய்தியை ரசூல்லாவிடமிருந்து அவர் பார்த்ததாகவோ கேட்டதாகவோ அறிவிக்கலாம்? அப்ப இது தொடர்பு அறிந்தின ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இது போன்று பல பலவீனங்கள் நிறைந்த ஒரு செய்தி தான் இந்த தபக்காத்துல் குபுராவிலும் ஹாக்கிமிலும் வரக்கூடிய செய்தி. எனவே இந்த செய்தியை வைத்து வாதம் புரிய முடியாது. இட்டுக்கட்டப்பட்ட பலவீனத்துக்கு மேல் பலவீனங்கள் நிறைந்த செய்திகளை வைத்து ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் தனது வாதத்தை நிறுவ வந்தது மிகப்பெரிய வேடிக்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்தி அடிபட்டு போகுது, அதனால அவருடைய வாதம் நிற்காது என்பதை முதலாவதாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இவர் சொல்லக்கூடிய இந்த செய்தி தபக்காத்துல் குபிராவிலே வரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், அல்லது இதே செய்தி ஹாக்கிமில் பதிவாக இருக்கிறது அந்த செய்தியாக இருந்தாலும், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5255வது செய்திக்கு நேர் மாற்றமா இருக்குது. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்திக்கு முட்டு கொடுக்கிறதுக்காக தபக்காத்துல் குபுரால கொண்டு வந்த செய்தி அதுக்கு துணை போகக்கூடியதா இருக்கிறமே தவிர அதுக்கு முரணா வந்து நிக்க கூடாது. புகாரியில் வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுது? வக்கது உத்திய பில் ஜவுனியா, ஜவுனியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் சம்மதமே பெறாமல் அந்த பெண்ணை கடத்தி வரப்பட்டதாக இருக்கிறது. அதனால்தான் அந்த பெண் நபிகள் நாயகத்திடம் மறுப்பை தெரிவிக்கின்றால். ஹபி நப்சகிலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற நேரத்தில், உன்னை எனக்கு அர்ப்பணித்து விடு, அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்கின்ற நேரத்தில், வஅல் தஹபுல் மலிகத்து நப்சஹா லிஸூகா, ஒரு இடையருக்கு அரசி தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாளா என்று கட்டும் வார்த்தைகளில் நபிகள் நாயகத்தை மட்டம் தட்டி தன்னை ஒரு அரசி என்று சொல்லி மறுப்பை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை சமாதானப்படுத்துவதற்காக அந்த பெண் மீது கைகளை வைக்கின்ற நேரத்தில், அஊது பில்லாஹி மின்க, உமது தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் செய்ய வந்த காரியத்தை ஒரு தவறான காரியமாக சித்தரிக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு செய்தி நபிகள் நாயகத்தை கடுமையாக வெறுத்த நிலையில் அந்த பெண் இருந்ததாக அந்த செய்தி வெளிப்படுத்துது. இந்த செய்திக்கு துணையாக அதுக்கு முட்டு கொடுக்க எப்படி தபக்காத்துல் குபிரான செய்தி அவர் கொண்டு வரலாம்? தபக்காத்துல் குபிரான செய்தி என்ன சொல்லுது? வக்கது ரஹிபத் ஃபீக வஹுதிபத் இலைக, அந்த பெண் நபியை ஆசைப்பட்டால் என்றும் நபியை திருமணம் பேசுவதற்காக சம்மதித்தால் என்றும் வருகிறது. குறித்த சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி அந்த பெண்ணை வெறுத்ததாக வருகிறது. தபக்காத்துல் குபிராவில் இருக்கக்கூடிய செய்தி அந்த பெண் நபி மீது ஆசைப்பட்டால் என்று இருக்கிறது. அப்ப இந்த முரணான செய்தி முட்டு கொடுக்கிறதுக்காக எப்படி கொண்டு வரலாம்? என்னதான் இப்ப சொல்ல வர்றீங்க? முதல்ல இந்த ஹதீஸ் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடை சொல்லுங்க. அந்த பெண் விரும்பி வந்தாலா, மனம் பேசும் பேச்சுவார்த்தை அந்த பெண்ணுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட அந்த பெண் வந்தாலா, அந்த பெண் தானாக முன் வந்தாலா, அந்த பெண் வெறுத்தாளா, நபியை விட்டு ஒதுங்கி ஓட நினைத்தாளா, எது நிலைப்பாடு? நிலைப்பாடே தெரியாத ஒரு நிலையில் ஒரு செய்திக்கு இன்னொரு செய்தியை கொண்டு வந்து இன்னும் இன்னும் இந்த செய்திகள்ல குளறுபடியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது இந்த செய்தி மிக மிக தவறான செய்தி என்பதை இன்னும் உறுதிப்படுத்துகிறதா இல்லையா? அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார்? கல்யாணமே ஆகல, கல்யாணமாகாத பெண் இருக்கும் இடத்துக்கு எப்படி ரசூலுல்லா போவாங்கன்னு இவங்க கேட்கிறாங்க. தஸவ்வஜ் என்று ஹதீஸ்ல வார்த்தை வருது. தஸவ்வஜ் என்று வந்ததா இல்லையா? அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமான தனது மனைவியை சந்திப்பதற்காகத்தான் சென்றார்கள் என்று ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார். கல்யாணமே ஆகல அப்படித்தானே இருக்குது அப்படின்னு அவர்களுடைய வாதம், அவருடைய வாதம். கல்யாணம் ஆகாம இருக்கும்போது ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு நம்பி செலவு இப்படி போனாங்க ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? அசிங்கக்கிறத இப்படி இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் இது தப்பா இல்லையா. அதே புகாரிலே தசப்பஜ செல்லல்லாசமும் திருமணம் செய்தார்கள், இருக்கும்போது கல்யாணமே ஆகல அப்படின்னு எப்படி சொல்றீங்க? ஆனா ஆங்கிலச்சிருந்தாலும் இருக்குது, நேரடியா இருக்குது இல்ல, வேறுக்குதான் அப்படி இல்லைங்க.
எந்த கிதாபு நீங்க அசிங்கமா இருக்குங்கிறீங்களோ அந்த கிதாபு ஹதீஸ்ல தானே இருக்குது. தசவ்வஜா அப்ப சொன்னது பொய்யா போச்சு. இப்ப நானும் எதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், சஹீஹ் புகாரியிலே 5255 செய்தியைத்தான் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த பெண்ணை திருமணம் செய்ததாக வருகிறதா, என்னென்ன வாசகங்கள் இடம்பெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடம் ஹபீ நஃப்ஸக்கிலி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு, நபி கெஞ்சி கேட்கிறதா வருது. அப்ப அந்த பெண் திருமணமான பெண்ணாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அந்த பெண் நபிக்கு சம்மதத்தை தெரிவித்திருக்க வேண்டும். நான் உங்களுடையவள், நீங்க என்ன திருமணம் செஞ்சிருக்கிறீங்க, நான் உட மனைவி, எனக்கிட்ட இதெல்லாம் ஏன் கேட்கறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த குறித்த பெண்மணி என்ன சொன்னதாக வருகிறது, வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லிஸ்ஸூகா, ஒரு இடையருக்கு ஒரு அரசி தன்னை எப்படி அன்பளிப்பு செய்து கொள்வாள், இது சரிப்பட்டு வராது. நீ யாரு, நான் யாரு, நீ ஒரு மட்டகரமான ஆள், நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவள், எனக்கு உனக்கு எப்படி செட் ஆகும், இது மனைவி பேசுற மாதிரியா இருக்குது, மனைவியின் வார்த்தைகளை போன்றா இருக்கிறது. திருமணமான மனைவியாக இருந்தால் தன்னை அன்பளிப்பு செய்ய என்று சொல்லும் பொழுது உடனடியாக அதற்கு சம்மதம் தெரிவித்து நபிக்கு தன்னை அன்பளிப்பு செய்திருக்க வேண்டும். ஆனா இதுல எப்படி நடக்குது, நபி போய் கெஞ்சி கேட்டு உன்னுடைய ஹிபத்தை எனக்கு கொடு, உன்னை எனக்கு அன்பளிப்பு செஞ்சு விடு. ஒரு மனைவியிடம் கணவன் இப்படியா கெஞ்சி கேட்டுக் கொண்டிருப்பான்? ஒரு கணவன் தனது மனைவியிடம் ஆசுவாசப்படுவதற்கு செல்வதாக இருந்தால், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செல்வதாக இருந்தால், உன்னை எனக்கு கொடுத்துரு, உன்னை எனக்கு கொடுத்துரு என்று கெஞ்சி கூத்தாடக்கூடிய ஒரு நிலையிலா இருக்கும்? அப்படியா மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள்? ஆனா நபி இங்க கெஞ்சி கேட்டதா வருது. சரி, அப்படியே நபிகள் நாயகம் கேட்டதாக வைத்துக் கொள்வோம், அந்த மனைவியின் கடமை என்ன? உடனடியாக சம்மதத்தை தெரிவித்திருக்க வேண்டும். நீங்க தானே சொல்றீங்க தபக்காத்துல் குப்ரால அந்த பெண்ணுக்கு நபிகள் நாயகம் சம்பந்தமா ஆசை வந்து அந்த பெண் நபிகள் நாயகர் திருமணம் செய்யறதுக்குரிய தகவலை சொல்லிட்டு எல்லாம் அறிவிச்சுக்கிட்டு அழைச்சி வந்ததா சொல்றீங்க? அப்ப திருமணத்துக்கு தயாரான நிலையில தானே வந்தாங்க, திருமணம் என்று தானே வந்தாங்க உங்க பார்வையில? உடனடியா என்ன செஞ்சிருக்கணும், நபிக்கு சம்மதத்தை தெரிவித்து இல்லற வாழ்க்கைக்கு அவர்கள் நுழைந்திருக்க வேண்டும். அப்படி அந்த செய்தியில் வரவில்லை. அதனால் அந்த பெண் நபியை திருமணம் முடித்ததாக அந்த குறித்த செய்தி சொல்லவில்லை. மேலும் நபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தால், உங்க வாதப்படி நபியின் மனைவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட செல்லுகின்ற நேரத்தில் அந்த பெண் என்ன செய்திருக்க வேண்டும், அதற்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். சரி, அந்த நேரத்துல இல்லறதுக்கு அவ சம்மதிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அவ என்ன சொல்லி அதை மறுக்கணும், இப்ப வேணாம் வேற நேரத்தில் அதை பார்த்துக் கொள்வோம், இப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொன்னதாக வருகிறது, அஊது பில்லாஹி மின்க, உமது தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப இது என்ன வார்த்தை, ஒரு மனைவி கணவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை போன்றா இருக்கிறது, எனக்கு தீங்கிழைக்க வருகிறாய், நீ ஒரு அந்நிய ஆளு, என்ன எப்படி தொடரலாம் என்று ஒரு தவறான செயலுக்கு ஒருவர் வருகின்ற நேரத்தில் எப்படி ஒருவர் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி அந்த தவறிலிருந்து, அந்த குற்றத்திலிருந்து, அந்த பாவமான காரியத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடம் முறையிடுவார்களோ, அது போன்று அந்த பெண் நபியுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு இருக்கிறார் என்று சொன்னா அது மனைவிதான் அப்படி செய்வாங்களா? அப்படிதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்றீங்களா? மனசாட்சியோட நேர்மையான ஒரு பார்வையில பார்த்தா இந்த செய்தி என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் அந்த பெண்ணை திருமணம் முடித்ததாக இந்த செய்தி தெளிவாக சொல்லவில்லை, மறுத்து கொண்டிருக்கிறது. நீங்க தானே சொல்றீங்க நபிக்கு வந்து இதெல்லாம் தனிச்சலுக, நபி விரும்பிய பெண் எல்லாத்தையும் அடைந்து கொள்ளலாம், நீங்க எல்லாம் புறாமப்படாதீங்க என்ற மாதிரி சொல்றீங்களே, அப்ப நபிகள் நாயகத்துக்கு இது தனிச்சலுகையாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்ததாக நீங்கள் ஏன் வாதிட வேண்டும், அதான் தனி சலுகையே. திருமணம் எல்லாம் மேட்டர் கிடையாது, நபிக்கு வந்து ஹிபத்து சொல்ற பெண்களை நபி அடைந்து கொள்ளலாம் என்பதுதான் உங்களுடைய வாதமாக இருந்தால், திருமணம் ஆகிட்டாமே என்று திருப்பி அதுக்கு ஹதீஸ் நீங்க ஆதாரம் காட்டணும் அவசியம் இல்லையே. இது நபிக்கு தனி சலுகை என்பதனால் உங்கள் பார்வையில் நபி திருமணம் முடித்துதான் ஒரு பெண்ணை அடைய வேண்டியது என்பது இல்லையே. அப்ப திருமணம் முடிச்சாங்க என்ற செய்தி எதற்காக நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும், உங்களுக்கே நீங்கள் முரண்படுகிறீர்கள், உங்களுடைய மறுப்புக்கு நீங்களே முரண்பட்டுக் கொண்டு பேசக்கூடியதாக இது இருக்கிறது. மேலும் நீங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 5256 செய்தி, அது எப்படி வருது, அலங்கரிச்சு
நபிகள் நாயகத்திடம் அனுப்பி வைத்தால் நபிகள் நாயகம் அவர்கள் வசத்த எதவும் இல்லையா, அந்த பெண்ணிடத்திலே நபிகளுடைய கைகளை நீட்டுகின்ற நேரத்தில் அண்ணா கரிஹத், அந்த பெண் அதை வெறுப்பதை போன்று நடந்து கொண்டாள். நீங்க எந்த ஹதீஸ நபிகள் நாயகம் குறித்த பெண்ணை திருமணம் முடித்ததாக அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே ஹதீஸ்ல முதல் பகுதி நபி அந்த பெண்ணை திருமணம் முடித்ததாகவும் பிற்பகுதி அந்த பெண் விரும்பாமல் ஒதுங்கியதாகவும் சொல்கிறது. அதே செய்தி முற்பகுதிக்கு பிற்பகுதி முரண்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருமணம் ஆகியிருந்தால் எதற்கு அந்த பெண் வெறுத்திருக்க வேண்டும்? திருமணமான பெண் அந்த விஷயத்துக்கு தானே அனுப்பி வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் கைகளை நீட்டுகின்ற நேரத்தில் ஏன் அதை மறுக்க வேண்டும்? அப்ப மறுக்கிறாங்க என்று சொன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம். தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை நபிகள் நாயகம் அவர்கள் வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்வார்களா? அவளுடைய சம்மதம் பெறாமல் நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை பலவந்தமாக திருமணம் செய்து கொள்வார்களா? இந்த பிற்பகுதியை சிந்தித்தாலே அந்த பெண் வெறுத்த நிலையில் இருந்தால் என்று வருவதன் மூலமாக நபிகள் நாயகம் அந்த பெண்ணை திருமணம் முடித்ததாக அதே செய்தியில முற்பகுதி சொல்வது ஏதோ பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்று உங்களுக்கு விளங்கவில்லையா? அப்ப குளறுபடியாகிறது. எது திருமணம் முடிச்சதாகவே வருகிறதோ அந்த செய்தியிலே பிற்பகுதி இந்த பெண் நபியை வெறுக்கக்கூடிய நிலையில இருந்ததா வந்ததிலிருந்து அந்த பெண் திருமணத்துக்கு சம்மதித்து திருமணம் முடித்த நிலையில் வந்ததாக வரவில்லை என்றுதான் தெரிகிறது. அப்ப இதை எப்படி நீங்க ஆதாரமா காட்டலாம்? அதே செயல் புகாரில் 5256 செய்தி திருமணம் முடித்ததாக வரக்கூடிய செய்தி இருக்கிறது. அந்த செய்தியில அபா உசைதின் அந்த பெண்ணை அனுப்பி வைக்குமாறு நபி அவர்கள் அபு உசைதுக்கு கட்டளையிட்டார்கள். அந்த பெண்ணுக்கு சிறந்து சணல் ஆடைகளை வழங்கி விடுமாறும் நபிகள் நாயகம் உத்தரவிட்டார்கள் என்று வருகிறது. இங்க விவாகரத்து செஞ்சதா வருதா? திருமணம் ஆகியிருந்தா நபிகள் நாயகம் என்ன செஞ்சிருக்கணும்? நீ என்ன விரும்பலையா? திருமணம் ஆகியும் உனக்கு என் மீது விருப்பம் இல்லையா? நான் உன்னை விட்டு விலகிக் கொள்கிறேன், உன்னை தலாக் சொல்லி விடுகிறேன், நீ உன்னுடைய குடும்பத்தோட போய் சேர்ந்துரு, இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, நானும் நீயும் கணவன் மனைவி இல்லை என்று அறிவித்திருக்கணுமா இல்லையா? இது ஏதோ அந்த பெண்ணை அடைவதற்காக ஒரு முயற்சியை செஞ்சு அவள் சம்மதிக்காத நேரத்துல அவளை வந்து அனுப்பி வச்ச மாதிரி இல்ல இந்த செய்தியே சொல்லுது. ஏதோ திருமணம் நடந்த செய்தியா சொல்றீங்களோ? குறைந்தபட்சம் அந்த செய்தியிலேயாவது பிற்பகுதியில நபிகள் நாயகம் அந்த பெண்ணை தலாக் விட்டார்கள் என்று வரணுமா இல்லையா? அப்படி வந்ததா சணல் ஆடைகளை வழங்கி அவளை அனுப்பிவிடுறாங்க. இப்படி சணல் ஆடையை கொடுத்து அனுப்பினா விவாகரத்து அர்த்தமா? விவாகரத்து ஆகினதாக முடிவெடுக்கலாமா? அப்ப விவாகரத்து செய்யவில்லை என்று வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த பெண்ணை திருமணம் முடித்ததாக வரக்கூடிய செய்தியிலும் ஒரு குளறுபடி இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. அந்த செய்தியின் முற்பகுதி பிற்பகுதிக்கு முரண்படுகிறது என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? இது எல்லாத்தையும் விட வேடிக்கை என்று சொன்னா அதே சஹீஹ் புகாரில 5636 செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாரு வந்தன்னு தெரியாம அந்த பெண் தலை குனிஞ்சு இருந்ததாக சொல்லி அப்ப பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, காலு ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜா லியஃதுபகி, உன்னை மனம் பேசுவதற்காக வந்தார் என்று வருகிறது. அதை அப்துல்லா ஜமாலி அவர்கள் மொழிபெயர்க்கின்ற நேரத்துல பேசுறதுக்காக வந்தாங்க என்ற மாதிரி நைச மொழிபெயர்த்து நழுவி விடுகிறார். இங்க என்ன வருது? ஜா லியஃதுபகி, உன்னை மனம் பேசுவதற்காக வந்தார் என்று வருகிறது. அப்ப திருமணம் முடிச்சவங்க திரும்ப மனம் பேசணுமா? திருமணம் முடிச்சவங்க கிட்ட திரும்ப சம்மதம் கேட்கணுமா? இது என்ன வேடிக்கை? இது புரியாத புதிராக மாறிக்கொண்டு செல்கிறதா இல்லையா? அப்ப திருமணம் முடிக்கவில்லை என்பது இன்னும் இன்னும் உறுதியாகிறது. திருமணம் முடிக்கவில்லை என்றால் அது ஒரு அந்நிய பெண். ஒரு அந்நிய பெண்ணிடம் நபிகள் நாயகம் இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இப்ப திருமணமான பெண் கிட்ட ஏன் அன்பளிப்பு செய்யணும் என்று இவங்க கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பெண் கிட்ட சம்மதம் கேட்கத்தான் அப்படி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவந்தமா திருமணம் முடிச்சு வற்புறுத்தி திருமணம் முடிச்சு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணிடம் அன்பளிப்பு செய்யணும் கேட்கறதா சொல்றீங்களே, எதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னா சம்மதத்தை கேட்கிறாங்க. அந்த பெண் சம்மதம் இல்லைன்றாங்க, நபிகள் நாயகம் தலாக் செஞ்சு விடுறாங்க, இவ்வளவுதானே. இந்த ஹதீஸ் மூலமா நபிகள் நாயகனுக்கு ஒரு பாடம் நடத்துறாங்க என்று சொல்கிறார். அப்ப இப்போ ஒரு கேள்வி வருது, என்னன்னு கேட்டா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப ஏன் அந்த பெண்ணை பார்த்து உன்னை எனக்கு அன்பளிப்பாக கொடு அப்படின்னு ஏன் கேட்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த பெண் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாங்க ரைட்டு,
அந்த பெண்ணுக்கு அதிலே சம்மதம் இருக்கிறதா தெரியணுமா இல்லையா? அதற்காக கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை வற்புறுத்தி திரும்ப சொல்லக்கூடாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சம்மதம் இருக்குதாங்கிறதுக்காக கேட்டாங்க. உன்னை எனக்கு அன்பளிப்பாகத்தான் கேட்டதே சம்மதம் இருக்குதாங்கிறதுக்கு தான். அந்த பெண்ணு சம்மதம் இல்லைன்ட்டாங்க, உங்க வீட்டோட போயிருமா அப்படின்ட்டாங்க. தலாக்கு கொடுப்பதற்கு தான் இந்த சட்டமே. ஒரு பெண்ணை திருமணம் நடந்தது, பிடித்தம் இல்லை, அந்த கணவன் அந்த பெண்ணை தலா கொடுத்துடணும், இல்லை உன்னை பிடிக்காமட்டும் உன்னால தான் வாழ்வேன் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக. இதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடா? ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்க வேண்டுமா? உங்கள் மதுஹபுகளில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறதா? மதுஹப் இமாம்கள் இப்படிதான் உங்களுக்கு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்களா? ஒரு பெண்ணை அந்த பெண்ணின் சம்மதம் பெறாமல் வலுக்கட்டாயமாகவே திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அதற்கு பிறகு அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்கலாம், அதற்கு பிறகு அந்த பெண் சம்மதம் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை தலாக் செய்து விடலாம். இப்படி உங்களுடைய மதுஹபுகளில் ஃபத்வா கொடுக்கப்பட்டுள்ளதா? தெளிவாக சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய மார்க்க நிலைப்பாடா? இஸ்லாமிய நிலைப்பாடு இதுதானா? குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய நிலைப்பாடு இதுதானா? ஒரு பெண்ணை அவளுடைய விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமா கடத்திட்டு வரலாம், தனிமையிலே அந்த பெண்ணை தங்க வைக்கலாம், பிறகு போய் சம்மதமா என்று கேட்கலாம், சம்மதம் இல்லை என்றால் அந்த பெண்ணை அனுப்பி வைத்து விடலாம். இது நபி வழியா? இதுல இருக்கக்கூடிய உஸ்வத்துல் ஹசனா என்ன? இதை எப்படி மூமிங்கள் பின்பற்றுவது? இதை எப்படி ஏனைய நம்பிக்கை கொண்டவர்கள் ஈமான்தாரிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது? நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிகாட்டுவீங்களா? இது தெளிவாக ஒரு உளறல் என்று தெரிகிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் சிந்திங்க. ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் முன்வைக்கின்ற இந்த வாதம் எவ்வளவு பலவீனமா இருக்குது தெரியுமா? இஸ்லாத்துல பெண்களுடைய சம்மதம் பெறாமல் ஒருபோதும் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், 4வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல, யா அய்யுல்லதீன ஆமனு லா யஹில்லு லகும் அன் தரிசுன் நிஸா அகர்ஹா, நம்பிக்கை கொண்டோரே பெண்களை வலுக்கட்டாயமா அடைவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொல்கிறார், வலுக்கட்டாயமா கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, பிறகு சம்மதம் கேட்கிறோம், அதற்கு பிறகு அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றால் தலாக் செய்து விடலாம், ஆனால் ஆல்ரெடி ஒருதலை பட்சமாக திருமணம் நடந்து முடிந்துவிடும். இது நேரடியாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் வசனம் தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை மறுத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக திருக்குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல, வா அஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அவர்கள் உங்களிடம் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடுமையான ஒப்பந்தம் என்றால் இரண்டு சாராருடைய முழுமையான சம்மதம், நிபந்தனைகள் எல்லாம் முன்கூட்டியே பேசப்பட்டு சம்மதம் என்றால்தான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றலாம். அல்லாஹ் தஆலா பெண்களுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே திருமணம் என்றாலே ஒரு ஒப்பந்தம் என்று அறியாமை காலத்திலே அல்லாஹ் பிரகடனப்படுத்தி பெண்களுடைய அந்த உரிமையை பேணி பாதுகாத்திருக்கின்ற நேரத்தில், இல்லை இல்லை எங்களுடைய நபியே என்ன செய்வாராம், தனக்கு விரும்பிய பெண்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக திருமணம் முடித்து விடுவார் என்று எவ்வளவு பெரிய ஒரு களங்கத்தை நபிகள் மீது ஏற்படுத்துறீங்க. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்களா? இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? லா துன்கஹுல் அய்யிமு ஹத்தா துஸ்தமர, ஒரு விதவையாக இருந்தாலும் அந்த விதவை பெண்ணின் சம்மதம் பெறாமல் திருமணம் நடத்தி வைக்க முடியாது. வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஹன, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணின் சம்மதம் பெறாமல் திருமணம் நடத்தி வைக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது கேட்கப்படுகிறது, காலு கைஃப இதுனுஹா, அந்த பெண்ணுடைய சம்மதம் எப்படி இருக்கும் என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்தஸ்குத, அவள் அமைதியாக இருப்பது, மௌனமாக இருப்பதே அவளுடைய சம்மதம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6971வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. ஒரு பெண் விதவையாக இருந்தாலும் கன்னியாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய சம்மதம் பெறாமல் திருமணம் முடித்து வைக்கப்பட கூடாது என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டலாக இருக்கும் பொழுது அதற்கு அல்லாஹ்வின் தூதரை மாற்றம் செய்வார்களா? சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்சா பின் ஹிதாம் அல் அன்சாரியா என்று சொல்லக்கூடிய பெண், அந்த பெண்ணுடைய திருமணம் சம்பந்தமாக நபிகளாரிடம் முறைப்பாடு வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அன்னஹபா ஸவ்வஜஹா வஹிய ஸய்யிபுன், அவர் ஒரு விதவையாக இருக்கும் நிலையில் அவருடைய தந்தை ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறார். ஃபகரிஹத் தாலிக, அதை அந்த பெண் வெறுத்தாள். ஃஅதத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத்த நிகாஹு,
அல்லாஹ்வின் தூதரிடம் அந்த பெண் வந்து முறையிடுகிறார். உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தை செய்த நிக்காவை ரத்து செய்தார்கள் என்று சஹீஹ் புகாரியிலே 5138வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. பெண்ணின் சம்மதம் பெறாமல் ஒருபோதும் திருமணம் நடத்தி வைக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் நடந்தார்கள் என்று சொல்வது நபிகள் நாயகத்தின் மீது களங்கம் ஏற்படுத்துவதாக வருமா வராதா? நபிகள் நாயகம் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிட்டு தான் பிறகு சம்மதம் கேட்டார்கள் என்று எப்படி நீங்கள் வாதிடலாம்? இந்த வாதம் எவ்வளவு தவறான வாதம் என்பது இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துல வம்ரஅத்தன் மூமினத்தன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபீ இன் அராதன் நபீ அயஸ்தன்கிஹா, ஒரு மூமினான பெண் தன்னை நபிக்கு அன்பளிப்பு செய்வதற்கு முன் வந்தால், நபியும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு விரும்பினால், நபிக்கு இது சிறப்பான சட்டம், தனிச்சலுகை, ஹாலிசத்தன் லகம் இந்துனில் மூமினின், ஏனைய மூமின்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு இது தனிச்சட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கூட்டம் இதை கொச்சப்படுத்தி பேசுது. நபி திருமணம் செய்வதாக இருந்தால் சாட்சியம் அவசியம் இல்லை, மகர் அவசியம் இல்லை, பெண்ணின் சம்மதம் அவசியம் இல்லை என்று ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள். செல்லல்லாஹு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? நபியின் அல்லாஹ் குர்ஆன் சொன்ன செல்லல்லாஹு அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு பவரை கொடுக்குறான். ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வந்து உங்களுக்காக என்னை நான் அன்பளிப்பு வழங்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பிட்டா அந்த திருமணம் கூடுங்களா? அல்ல, ஆனால் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, உன்னை எனக்கு அன்பளிப்பாக தந்துவிடுன்னு சொன்னதை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாகவே அதை சொல்லி காட்டுறான். சாட்சியம் தேவையில்லை, மகரும் தேவையில்லை, இது எல்லாருக்கும் லக்க நபி அவர்களே உங்களுக்கு மட்டும் இது, மின்தூனில் மோமினின், மற்ற மோமின்களுக்கு இந்த சட்டம் கிடையாது அப்படிங்கலாம். இந்த வசனத்தை இவர் ஆதாரமாக காட்டுவது பொருத்தமாக இருக்கிறதா? இந்த வசனம் இதைதான் சொல்லிச்சா? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு மூமினான பெண் நபிக்கு தன்னை தானாக முன்வந்து விரும்பி அன்பளிப்பு செய்தால், இன் அராதன் நபியு ஐயஸ்தன் கேஹா, நபியும் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு விரும்பினால், அப்போதுதான் நபிக்கு அந்த பெண் ஹலால் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனா குறித்த சஹீஹ் புகாரியிலே 5255வது செய்தி, காட்டு பங்களா செய்தி என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் அந்த பெண்ணிடம் போய் கெஞ்சி கூத்தாடி, ஹபி நஃப்ஸகிலி, உன்னை எனக்கு நீயே அன்பளிப்பு செய்து விடு என்று பலவந்தமாக வலுக்கட்டாயமாக கேட்டதாகத்தானே வருகிறது. அந்த பெண் தானாக முன் வந்து நபிக்கு தன்னை அன்பளிப்பு செய்ததாக வரவில்லையே. அப்ப எப்படி இந்த வசனத்துக்கு ஏற்ப இந்த செய்தி இருக்கிறது என்று சொல்லலாம்? அந்த பெண் தானாக முன் வந்து நபிகள் நாயகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்பது நபியின் கோரிக்கை மூலம் தெரிகிறது. மேலும் நபியே கேட்ட நேரத்தில் அந்த பெண் தன்னை அன்பளிப்பு செய்தாரா? நபியை வெறுத்து விடுகிறாள். காலத் ஒரு இடையருக்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று நபிகள் நாயகத்தை மட்டம் தட்டி அந்த பெண் மமதையுடன் பேசுகிறாள். நான் உனக்கு விருப்பமே இல்லை என்று சொல்கிறாள். இது எப்படி என்பதற்குள்ளே அடங்கும்? அந்த பெண் நபியை விரும்பவில்லை என்று வருகிறது. சரி, ஒரு கோரிக்கை வைத்தாலாவது தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று பார்த்தால், அப்போதும் அந்த பெண் அன்பளிப்பு செய்வதற்கு மறுத்து விடுகிறாள், அன்பளிப்பு செய்ய முடியாது என்கிறாள். அதற்கு காரணம், நான் வசதி நீ தாழ்த்தி என்று அந்த பெண் மமதையுடன் பேசுவது. இப்படி இருக்கும் நிலையில் அந்த பெண் தானாக முன்வந்த ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி காட்டலாம்? நீங்க எடுத்து காட்டக்கூடிய வசனத்துக்கு இந்த குறித்த செய்தியில எந்த ஒரு மேட்சிங்கும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய வசனத்துக்கு ஏற்பதாக இந்த ஹதீஸ் அமையவே இல்லை. அடுத்ததான் அந்த வசனத்துல இவர் என்ன சொல்கிறார்? ஹாலிசத்தன் லக மின்துனில் முஃமினீன், இது ஏனைய மூமின்களுக்கு அல்லாமல் நபியே உங்களுக்கு மாத்திரம் சிறப்பு சட்டம், சிறப்பு சலுகை என்பதை போன்று காட்ட வருகிறார். அந்த வசனத்துல வம்ராத்தன் மூமினத்தன் என்று வரக்கூடிய இந்த செய்தி மட்டுமா நபிகள் நாயகத்துக்கு ஹாலிசத்தன் லக என்று வருகிறது? இது நபிகள் நாயகத்துக்குரிய தனி சலுகையாக வரக்கூடிய ஒரு செய்தியா? மூமினான பெண்களை, விபத்து கொடுக்கக்கூடிய பெண்களை நபி அவர் விருப்பப்படி என்ன செய்வாரு, திருமணம் முடிச்சு கொள்வார் என்ற மாதிரி ஏனைய மூமின்களுக்கு இது பொருந்தாத மாதிரி ஒரு கருத்தா அந்த வசனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது? என்ன அந்த வசனம் சொல்கிறது? யா ஐவன் நபியு இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாதி அதைத உஜூரஹுன்ன, நபியே
நீங்கள் யாருக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிச்சீங்களோ அவர்களை உங்களுக்கு நாம் ஹலால் ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு போர்க்களங்கள் மூலமாக வெற்றி அளித்து உங்களுடைய வளக்கரம் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அடிமை பெண்களை தந்தானே, அந்த பெண்களும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தந்தையின் சகோதரர்களுடைய புதல்விகள், தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், உங்களுடைய தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள், தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் உங்களுக்கு ஹலால். அல்லாத்தி ஹாஜர்னமாக்க, அவர்கள் உங்களுடன் ஹிஜ்ரத் வந்தவர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மூமினான பெண்கள் நபிக்கு தன்னை ஹிபத் கொடுப்பதற்கு தானாக முன்வந்து அன்பளிப்பு செய்வதற்கு விரும்பினால், இன் அராதன் நபியு ஐயஸ்தன் கேஹா, அந்த பெண்களையும் நபி திருமணம் முடிப்பதற்கு விரும்பினால், ஹாலிசத்தன் லக்கம் இந்துனில் மூமினின், ஏனைய மூமின்களுக்கு அல்லாமல் உங்களுக்கு மாத்திரம் சிறப்பு சட்டம், சிறப்பு சலுகை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய பட்டியல்ல வரக்கூடிய நபிக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹலால் என்று அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய அந்த பட்டியல், ஏனைய மூமின்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹலாலானவர்கள் இல்லையா? ஏனைய மூமின்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்க முடியாதா? ஏனைய மூமின்களுக்கு தன்னுடைய தந்தையின் சகோதரர்களுடைய புதல்விகளை திருமணம் முடிக்க முடியாதா? ஏனைய மூமின்களுக்கு தனது தந்தையின் சகோதரர்களுடைய புதல்விகளை திருமணம் முடிக்க முடியாதா? தனது தாயின் சகோதரர்களுடைய புதல்விகளை திருமணம் முடிக்க முடியாதா? தாயின் சகோதரர்களுடைய புதல்விகளை திருமணம் முடிக்க முடியாதா? ஏனைய மூமிங்கள் ஒரு பெண் தானாக முன்வந்து, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், என்னை உங்களுக்கு நான் அன்பளிப்பு செய்து விடுகிறேன் என்று சொன்னால், ஏனைய மூமிங்களுக்கு அந்த பெண்களை திருமணம் முடிக்க முடியாதா? முடியுமே, அவர்களும் ஹலாலாக்கப்பட்டவர்களே. திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 23 மற்றும் 24 ஆகிய வசனங்கள்ல திருமணத்துக்கு தடுக்கப்பட்ட நபர்கள் யாருன்னு அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அந்த பட்டியல்ல இவங்க யாருமே வரலையே. அதிலிருந்து என்ன தெரிகிறது? ஏனைய மூமின்களுக்கும் இவர்களை திருமணம் முடிக்கலாம். அப்ப அல்லாஹ் ஹாலிசத்தல் கமிந்தூனில் மூமினின் என்று சொல்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பெண்களை நபிக்கு மாத்திரம் திருமணம் முடிக்கலாம் என்ற கருத்தில் அது சொல்லப்படவில்லை. எதற்காக அது சொல்லப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசன தொடர்ல சொல்கிறான். கத் அலிம்னா மா ஃபரல்னா அலைஹிம் ஃபி அஸ்வாஜிஹிம் வமா மலகத் தைமானுஹும். மனைவிமார்கள் விஷயத்திலும் அடிமை பெண்கள் விஷயத்திலும் ஏனைய மூமின்களுக்கு நாம் எதை விதியாக்கி இருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனைய மூமின்களுக்கு அடிமை பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன விதியாக்கி இருக்கிறான்? மனைவிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன விதியாக்கி இருக்கிறான்? மனைவிமார்கள் 1 முதல் 4 வரைக்கும் ஏனைய மூமினான ஆண்கள் திருமணம் முடிக்கலாம் என்று திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் அனுமதித்து இருக்கின்றானா இல்லையா? அப்ப ஏனைய மூமின்கள் 4 வரைக்கும் செல்லலாம், நபிகள் நாயகம் மாத்திரம் பட்டியலை நீடித்துக் கொண்டு செல்லலாம் என்று எண்ணிக்கையை குறிப்பிடுவதற்காக வந்த வசனத்தை, நபிகள் நாயகத்துக்கு மாத்திரம் விபத்து கொடுத்த பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் சிறப்பு சலுகை கொடுத்த மாதிரி, ஏனைய மூமின்களுக்கு யாராவது ஒரு பெண் விபத்து கொடுத்தா அந்த பெண்ணை ஏனைய மூமின ஆண்கள் திருமணம் முடிக்க முடியாததை போன்று ஒரு காரணத்தை காட்டுகிறீர்கள். இன்னொன்றை யோசிங்க, இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலாவது யார சொல்றான்லா, இன்னா அஹல்லல்னா லக அஸ்வாஜக்கல்லாதி அதைத உஜூரஹுன்ன, நீங்க யாருக்கு மகர் கொடுத்து திருமணம் முடித்து விட்டீர்களோ அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அதுவரைக்கும் நபிகள் நாயகம் சில பெண்களை மகர் கொடுத்து திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணம் முடிச்சிருக்கிறாங்க என்றா அவர்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்குறான் என்றா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்க அவங்களை ஹலால் இல்லாம திருமணம் முடிச்சீங்க, இனிமேல் தான் நான் உங்களுக்கு ஹலால் ஆக்குறேன் என்ற அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல. மகர் கொடுத்து திருமணம் முடித்தாலே ஹலால் என்று ஏற்கனவே அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். அப்ப அல்லாஹ் திருமணம் ஹலால் பட்டியல் அல்லாஹ் போடுறான்டா, அவர்களையும் இணைத்துக் கொண்டு இன்னும் பலரையும் நீங்கள் இணைத்துக் கொண்டாலும் எண்ணிக்கை கூட்டிக் கொண்டு போகலாம் என்பதற்காகத்தானே அல்லாஹ் அந்த பட்டியலிலே முதல் வரிசையிலே நபிகள் நாயகம் ஏற்கனவே திருமணம் ஆன பெண்களையும் இடம்பெறச் செய்கிறான். இதை சிந்திச்சாலே எண்ணிக்கைக்காகத்தான் இது வந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் தஆலா எத்தனை பெண்கள் எல்லாம் திருமணம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அல்லாஹ் தடுக்கிறான். இதற்கு பிறகு நபியே, நீங்க இருக்கிற மனைவிமார்களை மாற்றம் செய்யவும் முடியாது, தலாக்கு விடவும் முடியாது, இனிமேல் வேற பெண்களை நீங்க திருமணம் முடிக்கவும் முடியாது, அவர்களுடைய அழகு உண்மை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி என்று இதே அத்தியாயத்துல 52வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது எண்ணிக்கைக்காக வந்தது,
எனவே இது நபிகள் நாயகத்துக்கு எண்ணிக்கையில சிறப்பான சலுகையை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வம்ராத்தன் மூமினத்தன் என்று வரக்கூடிய விபத்து கொடுத்த பெண்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சிறப்பானதாக வரக்கூடிய ஒரு வசனம் கிடையாது என்பது தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, இதை சிந்தித்து பாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இது தனி சலுகையாக நீங்கள் சொல்வது மிகப்பெரிய தவறான வாதம் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில அந்த குறித்த உமைமத் பின் நோமான் என்ற பெண்மணிய தனக்கு அன்பளிப்பு செய்து கொண்டதாக வரக்கூடிய கருத்து மிகவும் தவறான கருத்து என்பதும் தெளிவாக நிரூபணமாகி விடுகிறது. அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை எனக்கு அன்பளிப்பாக கொடு என்று கேட்டது ஒரு தவறான கருத்து மாதிரி பிஜே சித்தரிக்க பார்க்கிறார் என்று சொல்கிறார். இதுல என்ன தவறு இருக்குது? இதுல என்ன பிழை இருக்குது? அன்பளிப்பு குடு என்று சொல்றதுல என்ன தவறு இருக்குது என்று இவர் கேட்கிறார். இவரும் சொல்றாரு, அன்பளிப்பா குடுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தவறான செயலுக்கு கூப்பிடறான்னு அர்த்தங்க. பாத்தீங்களா? அதான் ஏற்கனவே சொன்னேன். எங்க போயிட்டாங்க? அதுதான் தவறான சிந்தனை உள்ளவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம். அப்பதான் நான் கேட்டேன், இந்த அர்த்தம்னா அதுக்குன்னு சொல்றீங்கள? அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க குர்ஆன்ல அன்பளிப்பு வழங்கினாங்க, அந்த தவறான அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சொன்னானா? ஒரு திருமணமான பெண்ணுக்கு உன்னை என்ன அன்பளிப்பு கொடுன்னு சொன்னா தவறாகாது. ஆனா ஒரு திருமணம் ஆகாத பெண்ணுக்கு ஹபி நப்சகிலி உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்டாலே அது தவறான விஷயத்துக்கு அழைப்பதாகத்தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த குறித்த சஹீஹ் புகாரியில 5255வது ஹதீஸ்ல அந்த பெண்ணை நபிகள் நாயகம் திருமணம் முடித்ததாக வருகிறதா? இல்லையே. திருமணம் முடிக்காத நிலையில் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்டாலே தவறான நடத்தைக்கு கோரிக்கை வைப்பதாகத்தான் அர்த்தம் வரும். அதனால் தானே அந்த பெண் அதை மறுத்து அடுக்கடுக்கான வார்த்தைகளில் நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். ஒரு அரசி தன்னை இடுவருக்கு அன்பளிப்பு செய்வாளா என்று கொச்சைப்படுத்துகிறாள். நபிகள் நாயகம் அவளை சமாதானப்படுத்துவதற்காக செல்லுகின்ற நேரத்தில் அவுது பில்லாஹி மின்க, உன்னுடைய தீங்கை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த பெண் சொன்னதாக வருகிறது. அப்ப அந்த பெண்ணை தவறான நடத்தைக்கு அழைப்பதற்கு முயற்சி செய்ததனால் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் அந்த பெண் சொன்னதாக அந்த செய்தி சொல்லுது. நாங்க சொல்லல, அந்த செய்தி சொல்லுது. அதுல இருந்து என்ன விளங்குது? அன்பளிப்பு செய்து விடு என்று நபிகள் நாயகம் கேட்டதாக வருவது ஒரு தவறான காரியத்துக்கு கோரிக்கை வைப்பதாகத்தான் அர்த்தம் கொடுக்குது. திருமணமான ஒருவராக இருந்தால் நபிகள் நாயகம் அன்பளிப்பு செய்ய என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த பெண் அதற்கு இவ்வளவு கொந்தளிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதுவும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவது, அல்லாவிடம் பாதுகாவல் தேடுற அளவுக்கு நபி ஒரு தவறு செய்த மாதிரி ஒரு தோற்றம் அந்த செய்தியிலே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் திருமணம் செஞ்சு அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்டதா அர்த்தமா? திருமணம் செய்யாத நிலையில் அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்டதாக அர்த்தம் வருமா? அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதான் அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தா கௌரவமா? அப்ப இப்படி நடக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு தவறான காரியத்துக்கு அலட்ச மாதிரிதான் அந்த வார்த்தை காட்டுது. அதனால தான் சொல்கிறோம் இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது, இந்த செய்தியை நிராகரித்து விடுங்கள் என்று சொல்கிறோம். அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன கேட்கிறா தெரியுமா? இந்த வம்ராத்தன் மூமினத்தன் என்று வரக்கூடிய வசனத்தை இது ஹாலிசத்தன் லக்க என்று வருது, நபிக்கு மட்டும் சிறப்பு சலுகை என்று வருது, நாளடைவுல அதென்ன குர்ஆன்ல ரசூலாக்கு மட்டும் சிறப்பு சட்டம், எல்லாரும் சமமாகத்தானே இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் சமமான சட்டம் தானே வர வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் வசனங்களை மறுத்தாலும் இவர்கள் எதிர்காலத்தில் மறுத்து விடுவார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அந்த ஆயத்துல தெளிவா எல்லாம் சொல்லலாம், வம்ராத்தன் மூமினத்தன், ஒரு மூமினான பெண்மணி, இவ் வஹபத்து நப்சா, தன்னை அன்பளிப்பா வழங்கினாள், லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு, லின் ஆராத நபியும் நபியும் நாடினாள், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடும் காலிசத்தில் நபி அவர்கள் உங்களுக்கு மட்டும், மின்தூணில் மூமின் வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நமக்கு பயம்னு சொன்னால், அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்த ஆயத்துக்கும் கூட அது எப்படிங்க சட்டம்தான் இஸ்லாத்துல எல்லாம் ஒன்று தானங்க, நம்பிக்கை ஒரு சட்டம், மட்டுமங்கள சட்டமா, சமாதானத்தையும் சமத்துவத்தையும் தோற்றுவிப்பதற்காகத்தானே நபியே வந்தாங்க, அப்படி இருக்கு அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்க உண்மைத்து ஒரு சட்டம் எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேட்டு இந்த வசனத்தையும் மறுப்பார்களோ என்னவோ தெரியலையேங்க. நாங்க இப்படிதான் சொன்னோமா? நாங்க இப்படி சொன்னதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா?
அது என்ன நீங்களா கற்பனை பண்ணி இவங்க குர்ஆனை மறுத்தாலும் மறுத்து விடுவார்கள் என்று உங்க ஊகத்தை பதிலா சொல்றீங்க? யூகம் பதிலாகுமா? நீங்க ஊகிப்பதெல்லாம் பதிலாகுமா? நாங்க ஒரு நிலைப்பாடை சொன்னால் அந்த நிலைப்பாட்டை வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க சொல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி நம்முடைய நிலைப்பாடாக வைத்துக் கொண்டு நமக்கு பதில் சொல்ல வருவீர்கள்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருப்பதை நாங்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறோமா? அதை நாங்கள் எப்பயாவது மறுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறோமா? எதை நாங்கள் பேசவில்லையோ, எதை நாங்கள் சொல்லவில்லையோ, எதை நம்முடைய கொள்கை என்று நாங்கள் பிரகடனப்படுத்தவில்லையோ, அதை நீங்கள் ஒரு விமர்சனமாக எடுத்து, அதை நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து பதில் சொல்வது, இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி சொல்வது மிக ஆபத்தான ஒரு போக்கு. நாங்கள் இதை சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவார மனத்தில் நான்கை விட அதிகமான பெண்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி உண்டு என்ற அந்த கருத்தை புத்தகங்களாக எழுதியவர் யார்? நீண்ட ஆய்வுகளை கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நியாயம் காணுகின்ற அளவிற்கு ஆதாரங்களையும் வாதங்களையும் முன்வைத்து நபிகள் நாயகம் பல திருமணங்களை செய்தது ஏனென்று அந்த காலகட்டத்திலேயே 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அழகான ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இது நபிக்கு சிறப்பு சட்டம் என்பதை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? அறிஞர் பிஜே அவர்கள் இல்லையா? அவர்தானே இதை முஸ்லிம் அல்லாதவங்களை கூட கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நியாயமான வாதங்களை முன்வைத்து எழுதியிருந்தார். அப்ப அவரை பார்த்து நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா? ஒரு குர்ஆனை மறுத்தாலும் மறுத்து விடுவார்கள் எப்படி கேட்பீங்க? நபிக்கு சிறப்பான சட்டங்கள் உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டது மாத்திரமல்ல, எதிரிகள் விமர்சனம் செய்கின்ற நேரத்தில் அதற்கு சாயமணி அடிக்கக்கூடிய பதில்களை எழுதியவரை பார்த்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாமா? நியாயமான முறையில் உங்களுடைய மறுப்புகளை தெரிவிக்க வேண்டும். நியாயம் இல்லாத, மனசாட்சி இல்லாத, அடிப்படை இல்லாத வாதங்களை வைத்து நீங்கள் மறுப்பு சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய தரப்பு மக்களே யோசிப்பார்கள், அவங்க சொல்லாததுக்கு இவர் ஏன் பதில் சொல்ல போறாரு? இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஆணைய குடும்ப வேலையை நீங்க செய்யறத உங்கள் தரப்புல இருக்கிற மக்களே என்ன செய்வாங்க? உங்களுக்கு பதிலா கொடுத்துருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணத்தில் சிறப்பு சலுகை இருக்கிறது, இன்னும் பல சலுகைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி சிறப்பான சட்டங்கள் இருக்கிறது. விசால் என்ற நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. தாஜ்ஜத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி சிறப்பான கட்டாய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் குடும்பத்திற்கும் சிறப்பான சட்டங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நாங்க மறுக்கலையே. அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சரியான ஹதீஸ்களில் வரக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். விதிவிலக்கை நாங்கள் மறுக்கவில்லை. அவற்றை நாங்கள் நியாயம் கற்பித்துக் கொண்டு அவற்றை விமர்சனம் செய்பவர்களுக்கும் பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை இந்த குறித்த சஹீஹ் புகாரியில 5255வது செய்தியில நபிகள் நாயகம் விபச்சாரம் செய்வதற்கு தயாரான மாதிரி ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கெல்லாம் விதிவிலக்கு அளிப்பானா? இதுதான் நம்முடைய வாதம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறார், சூரத்துல் ஆராஃப்ல 28வது வசனத்துல, குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களை ஏற மாட்டான். அத்தகூலுன அலல்லாஹி மா லா தஆலமூன், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். மானக்கேடான விஷயத்தை யாரு கேட்டாலும் அதுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு அளிக்க மாட்டான். நபி ஒரு பெண்ணை தனியாக கடத்தி வந்து ஒரு காட்டு பங்களாவில வைத்து தனிமையில் அந்த பெண்ணை சந்திப்பதற்கு சென்றதாக வருவது அல்லாஹ் நபிக்கு விதிவிலக்காக ஆக்குவானா? அது மானக்கேடான செயல் இல்லையா? இதைத்தான் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். அதனால் நபிகள் நாயகம் குர்ஆன் வசனத்துக்கு எதிராக நடந்திருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் குர்ஆன் வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். எனவே இந்த குறித்த செய்தி கட்டுக்கதை என்று சொல்கிறோம். எனவே குர்ஆனில் வரக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் நாங்கள் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய வசனங்கள் தலைக்கு மேல் வைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல்களையும் தலைக்கு மேல் வைத்து ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எதிராக நபிகள் நாயகத்துடைய சொல் செயல் அங்கீகாரம் வந்ததாக ஒரு சிலர் அறிவித்திருந்தால் நபியின் செயலாக இருக்காது. காரணம், அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எதிராக நபிகள் நாயகம் நடந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக அறிவிக்கிறோம். இதை விளங்காமல் அல்லது விளங்கியும் நடித்துக் கொண்டு இல்லாத குற்றச்சாட்டுகளை நம் மீது வைத்து நீங்கள் விமர்சனம் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அடுத்ததான் கேட்கிறார், நபிக்கு இந்த சிறப்பு சலுகை வந்ததுனால உங்களுக்கு ஏங்க பொறாம என்று கேட்கிறார். நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அதற்கண்டே உங்களுக்கு பொறாம, நீங்க பொறாம பெறீங்க. நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சிறப்பை, யாருங்க பொறாமப்பட்டா? நாங்க நபியோட பொறாமப்பட்டோமா? நபிக்கு மாத்திரம் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், நமக்கு எல்லாம் ஒருத்தங்கதான் எல்லாம் திருமணம் செஞ்சு கொண்டாங்கன்னா எல்லாம் வச்சிருக்கிறா? நமக்கு நாலு வர காட்டிலும் போலாமே, நாலு வர காட்டிலும் ஏழை நோமிங்களுக்கு எல்லாம் அனுமதி சேவை இருக்கிறா? அப்ப எதுக்குங்க பொறாமப்படணும்? இந்த பொறாமப்பட்டதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது?
நபிகள் நாயகத்தோட நாங்க பொறாமப்பட்டுட்டோம், அல்லாஹ் உடனே சட்டத்தை மாத்தி நபி வந்து அதிகமான பெண்களை திருமணம் முடிக்கிற மாதிரி நீங்கள் அதிகமான பெண்களை திருமணம் முடிங்க என்று அல்லாஹ் நமக்கு சட்டத்தை மாத்துவானா? அல்லாஹ்வோட ஆர்டர்ல நாங்க அல்லாஹ்வ நிர்பந்திக்கலாமா? என்ன பொறாம இருக்குது? நம்ம பொறாம தானே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த பொறாமையும் கிடையாது. நபிகள் நாயகம் கட்டளையிட்டால் நம்முடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனோநிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தோட நாங்க பொறாமப்படுறோமா? இங்க எந்த பொறாமையும் இல்லை. எண்ணிக்கையில நபிகள் நாயகத்துக்கு அல்ல வரம்ப கூற்றா, நமக்கு ஒரு வரம்பு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அல்ல வச்சிருக்கிறான், நமக்கு அல்ல சலுகையை தந்துதானே இருக்கிறான். எதனால பொறாம வர வேண்டி வருது? அப்படி பொறாம கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அல்லாஹ்வின் தூதருக்கு மறுமையிலே வசீலா என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாங்கிக்கு பிறகும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆதி முஹம்மதின் வசீலா, இறைவா முகமது நபிக்கு வசீலா என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட வேண்டும். இரு கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். மறுமையில வசீலா என்ற உயர்ந்த அந்தஸ்து நபிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தினசரி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? பொறாமல்ல விஷயம். இந்த வசனத்துல நபிக்கு சொல்லப்பட்டது என்ன? இந்த வசனத்தில் நபிகள் நாயகத்துக்கு பெண்களை வலுக்கட்டாயமாக திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ் அனுமதித்தானோ இல்லையா என்பதுதான் வாதம். குறித்த 33வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துல அப்படி எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் போடாமல் இருக்க நீங்களாக நபிக்கு ஒரு புது சட்டத்தை உருவாக்கி திணிக்கிறீங்களே, இது தவறு என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. அடுத்தது ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கேட்கிறார்கள். பிஜே அவர்கள் சொல்கிறார், எதுக்கு வேற இடத்துக்கு போகணும்? அதான் மதீனால இடம் இருக்குது, ஏன் வேற ஒரு இடத்துக்கு நபிகள் நாயகம் போகணும் என்ற மாதிரி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எங்கேயும் போகல, மஸ்ஜித் நபவிக்கு வடமேற்குல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டுக்கு பின்னாடிதான் பனு சாயிதா என்ற இடம் இருக்குது, பனு சாயிதாலதான் அந்த காட்டு பங்களா இருந்துச்சு, ஊருக்கு வெளியே போனதா ஏன் சொல்றீங்க என்று அப்துல்லா ஜமாலி அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல இஜ்லிசு ஹாகுனா, இந்த இடத்துல இருங்க சவுத்துங்கிறனா நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்கல்ல, இவ சொல்ல ஏன் மதீனாவின் வெளியிலே செல்ல வேண்டும்? புதுப்பெல்லாம் சந்திக்க போறாங்க, ஏன் மதீனா வெளியிலே செல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இடத்தில் இந்த பனு சாயிதாங்கிறவங்களுடைய கோட்டை பங்களா இருந்ததுங்கிறத தெரியாதனால இவ நினைச்சுக்கிட்டது தோட்டம்ன்ற ஒன்று ஊருக்கு வெளியில தானே இருக்கும் தோட்டம்னு நினைச்சுக்கிட்டு ஆகுவ, அந்த ஊருக்குள்ளேயே தான் தோட்டம், அதுவும் பனு சாயிதா இருக்குது அல்லவா. இப்போ நீங்கள் போனால் கூட பார்க்கலாம், இப்போ கூட மதீனா ஷரீஃபுக்கு போகலீங்கன்னு வச்சுக்கலுங்க, அந்த பனு சாயிதாங்கிறது இன்னையும் இன்னைக்கும் அதை தோட்டமாகவே வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? வரலாற்றுக்குரிய இடம் அது. எங்க இருக்கு? மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துலங்க, மஸ்ஜித் நபவிக்கு மேற்கு பக்கமாக ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டோட பேக் சைடு, அதை தான் அவங்க வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வடமேற்கு மேற்கு இது உதாரணத்தான் மேற்குங்கிறேன், இங்கிட்டு வச்சுக்கிறோம், நமக்கு வந்து மேற்கு இதானே, நான் மஸ்ஜித் நபியை வச்சு நான் அப்படி சொன்னேன். சரி, இப்போ இங்கே வந்து இது மேற்கு வைங்களேன், மேற்கு அது பள்ளியினுடைய ஒரு பகுதி, இதுவும் பள்ளியுடைய இன்னொரு பகுதி. இந்த பனு சாயிதாங்கிற தோட்டம் எங்கே தெரியுமா இருக்கு? மேற்கு பகுதியில், இதான் மேற்கு, இந்த ஓரத்தில் இருக்கு வடமேற்கு, இது தென்மேற்கு, இந்த மூளை, இந்த மூளை வடமேற்கு. பள்ளிக்கு பக்கத்தில் கிரவுண்டு, கிரவுண்டில் இந்த வலது பக்கம் ஓரத்தில் வட வடக்கு பக்கமாக இருக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ஊருக்கு வெளியே போனாங்க அப்படிங்கிறாங்க. இந்த இஜ்லிசு ஆகுனா என்று நாங்களா இட்டு கட்டி சொன்னோமா? அறிஞர் பிஜி அவரா இட்டு கட்டி சொன்னாரா? சையல் புகாரிலே 5255வது செய்தியில் அப்படிதான் வருது. நபிகள் நாயகம் சஹாபாக்களோட ரவித்தோழர்களோட பயணத்தை மேற்கொள்றாங்க. அத்தா இந்தகைனா இல்ல ஆகித்தை, பிறகு மீண்டும் இரண்டு தோட்டங்கள் பிரிந்தன, அந்த இரண்டுக்கு மத்தியிலே நாங்கள் அமர்ந்தோம். பக்காலன் நபியோ செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்லிசு ஆகுனா, நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் இங்கே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் உள்ளே நுழைந்தார்கள். ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்தை அடைஞ்ச உடனே இன்னும் ரெண்டு தோட்டங்கள் பிரியுது, அது ரெண்டுக்கு நடுவுல சஹாபாக்களை அமர வச்சுட்டு நபிகள் நாயகம் தனியாக ஒரு இடத்துக்குள்ள நுழைகிறாங்க, காட்டு பங்களா அதுக்குள்ளதான் இருந்துச்சு என்று இந்த ஹதீஸ் தானே சொல்லுது. நீண்ட நின்று பயணம் போனதாக இந்த ஹதீஸ் தானே சொல்லுது. அது மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள பனு சாயிதா என்று இந்த ஹதீஸ் சொல்லலையே. பனு சாயிதா என்று நீங்க சொல்லக்கூடிய வாதம் அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியில தான் வருது. இந்த சவுத் என்ற இடம் பனு சாயிதா குலத்தார் இருந்த அந்த தோட்டத்துல இருந்ததாக வைங்க, அது மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள கிரவுண்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு தோட்டம் என்றே வைங்க,
பிரச்சனை என்ன? தூரமா பிரச்சனை? ஹதீஸ்ல வந்த வாசகத்தை வச்சு தூரத்தை பத்தி பேசுறோம். நெடுந்தூரம் பயணித்த மாதிரி தான் அந்த ஹதீஸ் காட்டுது. அது பக்கத்திலே இருந்தாலும் நம்முடைய வாதம் தூரம் என்பதா தனிமை என்பதா? தனிமை என்பது நம்முடைய வாதம். ஒருவன் தப்பு செய்யறதுக்கு நெடுந்தூரம் பயணம் செஞ்சிருந்தா தப்பு செய்யணும்ன்றதெல்லாம் தேவையில்லையே. அவன் பக்கத்துல இருந்தே தப்பு செய்யலாம். ஆனா அவன் தப்பு செய்யறதுக்கு தூண்டக்கூடிய காரணம் அது அவன் தனிமை. தனிமையில் செல்வது தப்புக்கு காரணமாக அமையும். இங்கே நபிகள் நாயகம் அவர்கள் பனு சாயிதா குலத்தாருடைய தோட்டத்துக்கே சென்றிருந்தாலும், அது மஸ்ஜித் நபவிக்கு வடமேற்கு திசையிலே இருந்தாலும், பக்கத்திலே இருந்தாலும், ஒரு இடத்துல நபித்தோழர்களை தங்க வச்சுட்டு இஜ்லிசு ஆஹுனா, இந்த இடத்திலே நீங்கள் தங்கிவிடுங்கள் என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் தனியாக அந்த பங்களாவுக்குள்ளே நுழைந்தார்களா இல்லையா? உங்களுடைய வாதப்படி சஹீஹ் புகாரியில் 5255 செய்தியின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பங்களாவுக்குள்ளே தனிமையில் நுழைந்ததாகத்தான் வருகிறது. இந்த தனிமையை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். மகத்துவமான நற்குணங்களை கொண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு திருமணமாகாத ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக தோழர்களை வெளியே வைத்து விட்டு தனிமையில் செல்வார்களா? திருமணமான பெண்ணை சந்திப்பதற்கு சென்றிருந்தால் ஏன் தோழர்களை அழைத்து செல்லவில்லை? இல்ல திருமணம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் நபிகள் நாயகம் சென்றிருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கும் ஏன் தோழர்களை அழைத்து செல்லவில்லை? இல்லை முதலிரவு நடத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருந்தார்கள் என்றால் தோழர்களை அழைத்து விட்டு ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு பிறகு நபிகள் நாயகம் தனிமையில் சென்றுதான் முதலிரவை நடத்துவார்களா? இதுதான் நடைமுறையா? இப்படி பல கேள்விகள் இந்த செய்தியில வருது. இதுக்கு நியாயமான ஒரு பதில சொல்லுங்க. இதுக்கு நியாயமான ஒரு பதில சொல்லாம இப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி சொல்லிவிட்டார்கள். நாங்க சொல்லல, அறிஞர் பிஜி அவர்கள் தானா சொல்லல, ஹதீஸ்ல உள்ள செய்தியை வச்சு கேள்விகளை எழுப்புகிறார். அந்த கேள்விகளுக்கு உங்கள் தரப்பில் இருந்து நியாயமான எந்த பதிலும் இல்லை. எனவே நாங்களா இட்டுக்கட்டி செய்தியில இல்லாததை பூர்த்தி சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்க உருவாக்குறீங்களே தவிர நியாயமான முறையில் மனசாட்சி படி உங்கள் பதில் வருவதாக இல்லை. அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நபிகரார் மேல தவறான எண்ணம் ஏற்படுத்துறதுக்காக யாரோ பிளான் பண்ணிருக்கிறாங்க என்று பிஜே சொல்றாரு. இந்த ஹதீஸ இப்படித்தான் யாரோ புகுத்தினாங்க என்று இமாம் புகாரி சொன்னாரா? அவருக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் சொன்னார்களா? அவர்களுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் சொன்னார்களா? அவங்க யாருக்கும் தெரியல, இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டாரு என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த ஹதீஸ புகுத்துவதற்காக செல்லலால் சில மேல தவறான எண்ணத்தை மக்கள் வந்து ஏற்படுத்துவதற்காக செட்டிங் பண்ணி பிளான் பண்ணி இந்த ஹதீரை புகுத்தினாங்களாம். எவ்வளவு பெரிய மேதாவி பாருங்க, இந்த ஹதீரை இப்படித்தான் புகுத்தினாங்க என்று புகாரி இமாம் முதற்கண்டு, அதுக்கு முன்னால் இருப்பவர்கள் முதற்கண்டு, அதுக்கு அடுத்து வந்து எந்த இமாமுக்கும் தெரியல. இவ்வளவு ஒரு ஆள் கண்டுபிடிச்சிடான்னு சொன்னா எவ்வளவு பெரிய மேதாவிங்கிறது நீங்க இதே புரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாதம் என்ன? புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகிறதா இல்லையா? நபிகள் நாயகத்தின் மீது கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை தனியாக சந்திப்பதற்கு சென்ற மாதிரி, நபிகள் நாயகம் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக அடைவதற்கு முயற்சி செய்த மாதிரி இந்த செய்தி சொல்கிறதா இல்லையா? அந்த செய்தியில் வரக்கூடிய வாசகங்கள் என்ன சொல்கிறது? நபி தோழர்களை ஒரு தூரத்துல வச்சுட்டு இஜ்லிசு ஆஹுனா, இங்கே நீங்க இருங்க, வதஹல, நபி தனியாக சென்றார்கள். வகது உத்திய பில் ஜௌனியா, ஜௌனியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் கடத்தி வரப்பட்டால், கால ஹபி நர்சகிலி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடுன்னு நபி கேட்டார். வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லிஸ்ஸூகா, ஒரு இடையருக்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாளா என்று அந்த பெண் மறுத்தாள். ஃஅவ்ஹா பியதிஹி யலஹுல்லதுஹு அலைஹா லிதஸ்குன, அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக நபி தன்னுடைய கையை நீட்டினால் அவள் மீது. அஊது பில்லாஹி மின்க, அந்த பெண் நபியுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினாள். கத உத்தி பிமஆதின், நீ மகத்துவம் மிக்கவன் ஒருவரிடம் தான் பாதுகாவல் தேடிவிட்டாய். சும்மா ஹரஜ அலைனா, பிறகு நம்மளிடம் நபிகள் நாயகம் வந்தார்கள். பிறகு யா அபா உசைத் உக்ஸுஹா ராஜிகியத்தை வாயஹிக்கஹா பியாலிஹா, அபு உசைதே இவங்களுக்கு வெண்ணிற இரண்டு சணல் ஆடைகளை வழங்கிவிட்டு அவருடைய குடும்பத்துடன் அவரை சேர்த்து விடு என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த மாதிரி வருகிறது. இந்த செய்தி நபிகள் நாயகத்தின் ஒழுக்கத்தை கேள்விக்குறி ஆக்குகிறதா இல்லையா? கேள்விக்குறி ஆக்குதுங்க. மனசாட்சியுள்ள எவனும் இப்படி நபிகள் நாயகம் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றுதான் சொல்வார். அப்படி என்றால் இந்த செய்தியை நபிகள் நாயகத்தின் பெயரால் யாரோ ஒருத்தர் இட்டு கட்டி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப அந்த இட்டு கட்டினவன் யார் என்று தெரியல, ஆனா புகாரியில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இமாம் புகாரி இதை இட்டு கட்டினார் என்று முடிவெடுப்பதா, அல்லது இமாம் புகாரிக்கு அறிவித்த ஏனைய அறிவிப்பாளர்கள் இதை இட்டு கட்டினார்கள் என்று முடிவெடுப்பதா, அல்லது இந்த ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் இட்டு கட்டினார் என்று முடிவெடுப்பதா,
அல்லது வேறு யாரோ ஒருவர் இந்த ஹதீஸை இட்டு கட்டி இருக்கிறார் என்று முடிவெடுப்பதா? ஒண்ணு, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து கண்டென்ட் நபி அவருடைய ஒழுக்கத்துக்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் இருக்க வேண்டும். அப்படி வருகிறதா? இல்லை, கண்டிப்பாக நபியின் ஒழுக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், நபியின் ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கும் விதத்தில் தான் இந்த ஹதீஸ் கண்டென்ட் இருக்குது. அப்படி என்றா இதை அறிவித்தவர்கள் யாரு? அவர்கள் பொய்யர்களா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அறிவித்தவர்களை பார்த்தால் நம்பகமானவர்கள். அந்த செய்தியை பதிவு செய்த இமாம் புகாரி அவர்களும் நம்பகமான ஒருவர். அப்ப இவர்களுடைய கையால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இவர்கள் நம்பகமானவர்கள் என்பதனால இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டா நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் கேள்விக்குறியாகிவிடும். அப்படி என்றால் நாங்கள் மூணாவது முடிவுக்கு போகணும். என்ன முடிவு? நபிகள் நாயகம் ஒழுக்கமானவர்கள். இந்த ஹதீஸ் பதிவு செய்த இமாம் புகாரி அவர்களும் அவர்களுக்கு இந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களும் நபித்தோழர்களும் ஒருபோதும் இட்டுக்கட்டவும் மாட்டார்கள். அப்படி என்றால் இதற்குள்ளே யாராவது ஒரு மூணாவது பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி நுழைஞ்சு இந்த செய்தியில நபி மீது கெட்ட எண்ணம் ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு திருவிளையாடல் செய்திருக்கிறார் என்ற முடிவுக்கு வர வேண்டும். இதைதான் அறிஞர் பீதி அவர்கள் சொன்னார். ஒரு யூதனோ கிறிஸ்தவனோ யாரோ அல்லாஹ்வின் தூதருடைய ஒழுக்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த செய்தியை நுழைவித்திருக்கலாம். ஆழியார் என்று நாங்க கண்டுபிடிச்சோம் என்றால் நாங்க ஆழியார் என்று சொல்லிடுவோமே. இமாம்களுக்கு தெரியல, இவர் புதுசா வந்து கண்டுபிடிச்சிட்டார் என்றால் நாங்க கண்டுபிடிச்சதை அறிவிப்போம். இவன் தான் நபி மீது இட்டு கட்டியவன் என்று புகாரியிலே பதிவாகி இருந்தாலும் இட்டு கட்டியவன் யார் என்றதை தோலுரிச்சு காட்டியிருப்போமே. யாரென்று தெரியாததுனாலதான் எவனோ புகுத்திருக்கலாம், திட்டமிட்டு இந்த காரியத்தை சாதித்திருக்கலாம். எனவே அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அதை நீங்க நம்பி நபியின் ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளாதீங்க என்று சொல்லி வர்றோம். அப்படி மூணாவது ஒருத்தன் பிறவி எடுக்கும் நேரத்திலோ அல்லது ஒரு வேறொரு சந்தர்ப்பத்திலோ எப்படியாவது திட்டமிட்டு இந்த செய்தியை நுழைச்சிருக்கலாம் நாங்கள் சொல்வதை நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தெரியுமா? இந்த செய்தியை யாரு இட்டு கட்டல? இமாம் புகாரி இட்டு கட்டி விட்டார் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதே போன்று அறிவிப்பாளர்கள் தான் இதை இட்டு கட்டி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். புகாரி அவர்களையும் அறிவிப்பாளர்களையும் நாங்கள் பாதுகாக்க நினைக்கிறோம், அதனால் அவர்கள் இதை இட்டு கட்டி இருக்க மாட்டார்கள் என்று நல்லெண்ணம் வைக்கின்றோம். நபிகள் நாயகம் இப்படி ஒழுக்க கெட்ட நிலையில் நடந்திருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகத்தின் மீது நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும். அதனால மூணாவது ஒருத்தன் செஞ்சிருப்பான் என்று நாங்க சொல்கிறோம். நீங்க இல்லை இல்லை, இதை பதிவு செஞ்ச புகாரி அவர்கள் தான் இட்டு கட்டி இருப்பார்கள் என்று சொல்ல வர்றீங்க போல. இதை அறிவித்த அறிவிப்பாளர்கள் தான் இதை இட்டு கட்டி இருக்கிறார்கள் என்று நீங்க சொல்ல வர்றீங்க போல. அந்த வேலைக்கு நாங்க வரல. ஆழியார் என்று தெரியல, யாராவது ஒருத்தர் இடை செருகலாக இதை சேர்த்து இருக்கலாம். அப்படி ஹதீஸ்கள் நடந்திருக்கிறது. ஒருவருடைய கருத்துக்கு இன்னொருவருடைய கருத்தை நுழைவிக்கிற வேலைகள் எல்லாம் ஹதீஸ் துறைகளில் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இது நடந்திருக்கலாம் என்று சொல்றோமே தவிர, இமாம்களுக்கு தெரியாதது எல்லாம் நாங்க புதுசா கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி நாங்க சொல்ல வரல. அல்லாஹ்வின் தூதர் ஒழுக்கம் கெட்ட நிலையில் நடக்க மாட்டார்கள் என்ற ஒரு மகத்தான நம்பிக்கையோடும், அல் குர்ஆனுடைய அந்த கட்டளைக்கு இணங்க நபிகள் நாயகம் நடந்திருப்பார்கள் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் தூதர் இப்படி நடந்திருக்க மாட்டார்கள். அறிவிப்பாளர்களும் பதிவு செய்த இமாம்களும் அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வின் தூதர் மீது இட்டு கட்டி இருக்க மாட்டார்கள் என்ற நல்ல எண்ணத்துல மூணாவது ஆள் மேல பழி போடுறோம். இவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காக நீங்க இல்ல இல்ல இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க அதை தாராளமா சொல்லிக் கொள்ளுங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார்? ஒரு அரசியல் பிரஜைக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாரா என்று இவர்கள் கேட்கிறார்கள். சூக்கா என்றார் ஐயத்து, ஒரு சாதாரண பிரஜை ரஹ்மத்தரக்கட்டல கூட இதை வந்து இடையரண்டு மொழிபெயர்த்திக்கிறாங்க, அதான் கொடுமை. இந்த சூக்கா என்ற வார்த்தைக்கு சாதாரண பிரஜை என்றுதான் நாங்கள் அர்த்தம் செய்ய வேண்டும். ஹதீச மறுக்கிற அளவுக்கு ஆய்வு செய்ய வந்த உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அந்த பெண் என்ன சொன்னாங்க? நான் உயர்ந்த குலத்து பெண்ணு, நீங்க ஒரு சாதாரண பிரஜை, உங்களுக்கு என்ன அன்பளிப்பு செய்ய முடியுமா என்றுதான் அந்த பெண் கேட்டாள். சூக்காண்ட குடிமக்களுக்கு சொல்ற வார்த்தை, இத கூட தெரியாம இவங்க ஆய்வுகள் செய்ய வந்துட்டாங்க என்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். எழுதலாம் ஏற்ற கழுத்தோ படிச்ச எங்க பாட்ட கழுத்தனே, அவங்க தப்பா தர்ஜமா பண்ணாங்க, நீங்க ஹதிய ஆய்வு செஞ்சு மறுக்கிற அளவுக்கு வந்து விட்டீங்க, ஒரு வார்த்தையா இருக்கும் தெரியல உங்களுக்கு. பிரஜை அவங்க பெண்ணு சொல்றாங்க, நான் ஒரு உயர்ந்த குடும்ப சார்ந்தவங்க, நீங்க சாதாரண பிரஜை, உங்களுக்கு எப்படி நான் உடம்பட முடியும், என்ன உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா குடிமக்கள் சொன்னா குடிமக்கள் செல்லம் அவர்களை இந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க. ஆனா திருமணம் நடந்துட்டாலும் அவர்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்களும் மாண்பும் என்னங்கிறது தெரியல.
அதனாலதான் இப்படி சொன்னது. மற்ற மக்கள் எல்லாம் சொன்னாங்கல்ல, நான் ஹதீஸ்ல படித்தேன், என்னங்க வந்துட்டு போன யார் தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சே, அவ்வளோ சிறப்பு உள்ளவங்க. ஆஹா, குன்த அஷ்கானா, துப்பாக்கம் உள்ளவளாக ஆகிட்டேனே, பெரிய ஒரு நசீப் இழந்துட்டேன்னு பின்னால் வருத்தப்படுறாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த சூக்கான்ற வார்த்தைக்கு சாதாரண பிரஜை என்ற அர்த்தம் இருக்கிறது, அர்ரஹியத்து என்ற அர்த்தம் இருக்கிறது. அதே நேரத்துல சூக்கா என்ற வார்த்தைக்கு இடையர் என்ற அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? சாக்க என்றால் ஓட்டி செல்வது, ஆடு மாடு ஓட்டப்படுறத கூட இந்த வார்த்தையின் மூலம் குறிக்கப்படும். சாய்க் என்று சொன்னால் வாகனங்களை ஓட்டுறவங்க கூட இந்த காலத்துல பயன்படுத்துவாங்க. அப்ப சாக்க என்ற வார்த்தையிலிருந்து சூக்கா என்ற வார்த்தை வருது. அப்ப இடையர் என்ற கருத்தும் அந்த வார்த்தைக்கு உண்டு. ரஹியத் என்று சொன்னா கூட ராயின் என்ற வார்த்தையில வர்த்தனை செய்து, அதனால சூக்கா என்ற வார்த்தைக்கு இடையர் என்ற அர்த்தம் இல்லவே இல்லை என்றது அர்த்தம் இல்ல. இடையர் என்ற அர்த்தமும் உண்டு, சாதாரண பிரஜை என்ற அர்த்தமும் உண்டு. எது இந்த செய்திக்கு பொருத்தமானதா இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண பிரஜையா இருந்தாங்களா? ஹிஜ்ரி 9 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்புக்கு ஒரு ஜனாதிபதியாக, ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு ராஜாவாக இருந்தவர். மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியை பார்த்து ஒரு பெண் தன்னை அரசு என்றும், நபிகள் நாயகத்தை சாதாரண ஒரு குடிமகன் பிரஜை என்று சொன்னால் அது பொருத்தமா இருக்குதா? இது இட்டுக்கட்ட செய்தி என்று தான் சொல்றோம் நாங்க. இட்டுக்கட்ட செய்தியா இருந்தாலும் சரியா வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்குது என்று நாங்க சொல்லிக் கொண்டிருந்தா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தெரியுமா? இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான், ஆனா அதுல வார்த்தையும் ஒழுங்கா இல்ல என்று சொல்றீங்க. நபிகள் நாயகத்தை ஒரு சாதாரண பிரஜை என்று சொல்வது ஒரு பொய். அப்ப ஒரு பொய்ய அந்த பெண் சொன்னதாக நீங்கள் சொல்ல வருவீர்கள் என்று சொன்னால், நீங்க சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்திலிருந்து இந்த செய்தி பொய்யாகி விடுகிறது. நபிகள் நாயகம் ஒரு சாதாரண பிரஜையாவா இருந்தாங்க? ஆட்சி தலைவராக இல்லவா இருந்தாங்க? ஒரு சக்கரவர்த்தியா தானே இருந்தாங்க? ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவங்களை பார்த்து ஒரு சாதாரண பிரஜை என்று அந்த பெண் சொல்வதிலிருந்து அந்த பெண் பொய் சொல்லி இருக்கிறாள் என்ற அர்த்தம். பொய் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்றை எப்படி நீங்க சரியான செய்தி என்று ஏற்றுக்கொள்வீங்க? சூக்கா என்பது சாதாரண பிரஜை என்ற அந்த அர்த்தம் கொடுத்தாலே அந்த செய்தி பொய்யாகிவிடும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? சூக்கா என்பது அந்த இடத்துல இடையர் என்ற கருத்து தான் பொருத்தமா இருக்குது, சாதாரண பிரஜை என்ற கருத்தும் உள்ளது. எங்களுக்கு இப்ப இடையரா சாதாரண பிரஜையா என்பதல்ல வாதம். நம்முடைய விவாத பொருள் என்ன? நபிகள் நாயகத்தை அந்த பெண் மட்டமாக பேசினாலா இல்லையா? சூக்கா என்பது இடையர் என்ற அர்த்தம் கொடுத்தாலும், ஒரு சாதாரண பிரஜை என்ற அர்த்தம் கொடுத்தாலும், நபியை விட தான் மகத்துவம் நிறைந்த ஒருவராக அந்த பெண் காட்டி இருக்கிறாளா இல்லையா? அது உண்மையா? அந்த பெண் நபிகள் நாயகத்தை விட உயர்ந்தவரா? நபிகள் நாயகத்தை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவரா? நபிகள் நாயகத்தை விட தகுதியில் உயர்ந்தவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துற மாதிரி அந்த பெண் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாள் என்பதிலிருந்து நபிகள் நாயகத்தை அந்த பெண் விரும்பவில்லை என்ற கருத்தை தான் நாங்க சொல்ல வர்றோம். நீங்க சூக்காக்கு சாதாரண பிரஜை என்ற நீங்க அது பொருத்தமில்லை, ஆனா வச்சுக்கோங்க, எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. சூக்கா என்பது சாதாரண பிரஜை என்ற கருத்து வந்தாலும் நபிகள் நாயகத்தை அந்த பெண் இழிவுபடுத்தி இருக்கிறாள் என்பதுதான் இன்னும் இன்னும் உறுதியாகிறது. எனவே இதன் மூலமாக நம்முடைய வாதம் எந்த வகையிலும் பிழைத்து போகவில்லை, இன்னும் இன்னும் நம்முடைய வாதம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு சாதாரண பிரஜைக்கு ஒரு அரசு தன்னை அன்பளிப்பு செய்து விடுவாளா என்று கேட்பதிலிருந்து உமைமா பின் குர்மான் பின் சராஹில் என்ற பெண்மணி நபியை வெறுத்த நிலையில் இருந்திருக்கிறாள் என்றால், அந்த பெண்ணை நபி கடத்தி வந்திருக்கிறார்கள் என்றுதான் அந்த செய்தி சொல்கிறது என்பது இன்னும் இன்னும் நம்முடைய வாதத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி என்ன சொல்கிறார் தெரியுமா? அதுல மலிகா என்ற வார்த்தை ராணி என்ற வார்த்தை வந்தா அவங்க ராணி என்ற நிலையில் இருந்தாங்க என்ற அர்த்தம் இல்ல. ராணி மாதிரி வாழ்ந்த ஒரு குடும்பம், அரசி மாதிரி வாழ்ந்த ஒரு குடும்பம் என்றுதான் அர்த்தம். அப்படிதான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இங்க கேக்குறா என்ன ராணி என்று அந்த பெண்ணு சொன்னாங்களே, எந்த நாட்டு ராணி? அது மல்லிக்கத்துன்னு சொன்னா அரசுன்னா அரசு மாதிரி வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம், ஒரு உயர்ந்த குடும்பம், நல்ல செல்வாக்கம் வாழ்ந்த குடும்பம், என்ன சொல்லுவோம், ராஜா மாதிரி வாழ்ந்தவருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ராணி மாதிரி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருத்து தானே தவிர, இந்த சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு ராணியா இருந்தாங்க அப்படின்னு அர்த்தமா? வாழ்ந்து சொன்னா உயர்ந்த குடும்பத்துல ராணி மாதிரி வாழ்ந்தவங்க கருத்து தான். சரி, அப்படியே வச்சுக்கோங்க, ராணி மாதிரி வாழ்ந்த ஒரு குடும்பம், அரசு மாதிரி வாழ்ந்த ஒரு குடும்பம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இதனால நம்முடைய வாதம் எந்த வகையில் தவறாகுகிறது? அந்த பெண் தன்னை நபியை விட உயர்த்தி பேசியிருக்கிறாள் என்ற அர்த்தம், அது உண்மையா? அது பொய். ஏன்னா நபியை விட அந்த பெண் எந்த வகையிலும் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அந்த ராணி மாதிரியே வாழ்ந்திருந்தாலும் நபிகள் நாயகத்தை தன்னை விட தாழ்த்தி பேசியது எப்படி என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அப்படி தாழ்த்தி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா?
நபிகள் நாயகத்தை தாழ்த்தி பேசக்கூடிய நிலையில் அன்றைய காலத்தில் மோமினான பெண்கள் இருந்தார்களா? நபிகள் நாயகத்தின் மகத்துவமும் மாண்பும் கௌரவமும் அந்தஸ்தும் என்னவென்று தெரியாத நிலையில்தான் மோமினான பெண்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களா? இது எப்படி சாத்தியம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. மலிக்கா என்றால் அரசி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அரசி மாதிரி என்றும் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசி மாதிரி நான் இருக்க சாதாரண பிரதியாக இருக்கக்கூடிய உனக்கு எப்படி நான் என்னை அன்பளிப்பு செய்வேன் என்ற கேட்ட கேள்வி நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகிறதா இல்லையா? உண்மையில ஒரு ராணியா இருந்து அப்படி கேட்டா கூட ஓரளவுக்கு நியாயமா இருக்கும். இது ராணி மாதிரி வாழ்ந்தாங்களா? உண்மையில ராணியும் கிடையாதான். அவங்க எப்படி கேட்டாங்கன்னா அது இன்னும் நபிய கேவலப்படுத்தது அமையும் என்பதுதான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. இப்படி இழிவுபடுத்தப்படக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்களா? எனவே ராணி மாதிரி இருந்தாங்கன்றதெல்லாம் நமக்கெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்முடைய வாதம் அதனால் எந்த வகையிலும் வலுவிழக்கவில்லை, இன்னும் வலுவாக அந்த நம்முடைய வாதம் நிற்பதற்கு தான் அது துணையாக இருக்கிறது. அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் சம்பந்தமாக பேசப்பட்டது. அதற்கு அவர் என்ன அர்த்தம் வைக்கிறார் தெரியுமா? அது அழகான பெண்மணி, பச்சைக்கிளி மாதிரி என்று சொல்கிறார். இந்த பச்சைக்கிளி மாதிரி என்று ஹதீஸில் வந்ததா? அவர் கேட்கிறார். இருக்கிறத வச்சு விமர்சனம் செய்யுங்க, இல்லாதது சொல்லி ஏன் விமர்சனம் செய்யுங்க என்று அவர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது ஒரு பெண்ணை பற்றி, அது பிறகுதான் நிக்கா பண்ணாங்க, அழுத்தம் வர சொன்னாங்கன்னு சொன்னேன். அந்த பெண்ணை பற்றி கூறப்பட்டதுக்கு இவர் என்ன அழுத்தம் வைக்கிறாரு அப்படின்னு கேட்டா, நபிகிட்ட சொன்னாங்களாம், ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க பச்சை கிள்ளி மாதிரி. ஹதீஸ்ல அப்படி இருக்குதா? ஒரு பெண்ணை பற்றி கூறப்பட்டதுன்னா என்ன? அந்த நுஹ்மான்ங்கிறவங்க சொன்னாங்கல்ல, ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய கணவரை இழந்து இப்போ விதவையாக இருக்கிறாங்க, நல்ல பெண்மணி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை இவர் அப்படியே மாத்துறாரு. எப்படி? ஒரு நல்ல பெண் இருக்கிறாங்க, கிளி மாதிரி பெண்ணு என்று சொல்லப்பட்ட சலாஸ் அவங்களுக்கு இருக்கிறத சொல்லி, அந்த ஹதீஸ் சஹீஹா இல்லையா அதை சொல்லுங்க, இருக்கிறத சொல்லி பேசுங்க, இல்லாதேன்னு சொல்லுங்க. நீங்க நினைச்ச சாதிக்கிறதுக்காக பச்சை கிளி மாதிரி இருக்கிற ஹதீஸ்ல அவர் இருக்கிறத வச்சு மாத்திரம் விமர்சனம் செய்யறவர் போலையும், இல்லாததை வச்சு விமர்சனம் செய்யாததை போன்றும் நம்மளை நோக்கி கேட்கிறாரு. ஏன் இந்த அழகான பெண் என்று வந்தது ஹதீஸ்ல வரலையா? நீங்க தபக்காத்துல் குப்ரால ஒரு செய்தி காட்டீங்களே, அதே செய்தி ஹாக்கிம்ல வருது, எப்படி வருகிறது? அல் ஜம் குலத்தை சேர்ந்த நுஹ்மான் என்பவர் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அலா உஸ்ஸவ்விஜுக அஜ்மல் அய்யின் ஃபில் அரப், அரபு தேசத்திலே இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு விதவையை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தரட்டுமா என்று கேட்கிறார். அழகான பெண் என்று யாரு சொன்னா? நாங்களா சொன்னோம்? நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதில தானே வருது, அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியில தானே வருது. ஒரு அழகான பெண்ணை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தகவல் சொல்லி வைக்கப்பட்டது என்று தானே வருகிறது. பொதுவா அழகை பத்தி விவரிக்கின்ற நேரத்துல பச்சை கிளி மாதிரி என்று சொல்லதான் செய்வாங்க. அதுல என்ன தவறு இருக்குது? மிக அழகான பெண்மணி என்று ஹதீஸ்ல வாசகம் வருது, அதை விளங்கப்படுத்தும் பொழுது ஒரு பச்சை கிளி மாதிரி ஒரு பெண் இருக்கிறாங்க என்று சாதாரண வழக்கத்துல சொல்லதானே செய்வாங்க. அதுதானே அவர் சொன்னாரு, அது என்ன பெரிய தவறு இருக்குது? நீங்க எதை ஹதீஸ் என்ன ஆதாரம் காட்டுறீங்களோ அதுல மிக அழகான பெண்மணி அரபு தேசத்துல அரபிகள் மத்தியில ஒரு விதவையிலும் மிக அழகான ஒரு விதவையை பற்றி நான் உங்களுக்கு தகவல் அறிவிச்சு உங்களை திருமணம் முடிச்சு தரவா என்று நுஹ்மான் என்பவர் கேட்டாரா இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அந்த வாசகம் வருகிறதா இல்லையா? அதைத்தான் அவர் கேட்கிறார். அப்ப இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார், அப்படியா, அப்ப அவளை தூக்கிட்டு வா, அவளை தூக்கிட்டு வாங்க, நபிகள் நாயகம் ஆள் அனுப்பினாங்க. எங்க தூக்கிட்டு வாங்க இருக்குது? தூக்கிட்டு வாங்க நபிகள் நாயகம் சொன்னதா எங்க இருக்குது? உத்தியபி என்று சொன்னால் அழைத்து வருவது, அத்தாபி என்று சொன்னால் அழைத்து வந்தார், உத்தியபி என்றால் அழைத்து வரப்பட்டார், உத்தியபிஹா என்றால் அழைத்து வரப்பட்டால் தானே அர்த்தம். அத்தா என்பதற்கு அழைத்து வந்தார் என்று அர்த்தம் இருக்குதா இல்லையா? தூக்கிட்டு வந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க என்று கேட்கிறார். அடுத்து இந்த பெண்ணை பத்தி சொன்னது பிறகு செல்லலாறு சொன்னாங்களா, அப்படியா, அந்த பெண்ணை தூக்கிட்டு வா அப்படின்னாங்களா? செல்லலா செல்லம் அந்த அரிசி இருக்காப்பா அப்படி, அந்த பெண்ணை தூக்கிட்டு வா அப்படின்னு திருமணம் முடித்து அந்த பெண்ணை அழைச்சிருவாங்க. திருமணம் செய்து கொடுத்தவர் நீங்க என்னோட ஒரு ஆள் அனுப்பி வைங்க, அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்கிறாரு. சிலர் அனுப்பி வைக்கிறாங்க, சிலர் சொன்னாங்களாம் தூக்கிட்டு வாங்கினாங்களாம். இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்ற, ஒரு நம்பி அப்படி சொல்லுவாங்களா? சரி, இன்னொன்று, சிலர் இவங்க போனவர் கூட்டி வந்துட்டாருல்ல,
அது எப்படி இருக்குது, உத்திய பிஹா அவர்களை அழைத்து வரப்பட்டது, அந்த பெண்ணை அழைத்து வரப்பட்டது, அப்படிதான் இருக்குது. என்ன அர்த்தம் வைக்கிறாங்க, தூக்கி கொண்டு வரப்பட்டால். ஒரு அரபி வாசத்தோல் மீன் கிடையாது, தான் அரபியில் அத்தா பிஹி அழைத்து வந்தான், உத்திய பிஹா அழைத்து வரப்பட்டான், அல்லது உத்திய பிஹின்ற அழைத்து வரப்பட்டான், உத்திய பிஹான்ற அழைத்து வரப்பட்டாள், அது பெண்பாளுக்கு சொல்லுவாங்க. அத்தா பிஹி என்றாலே அழைத்து வந்தான், உத்திய பிஹி அழைத்து வரப்பட்டான், இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? நாங்கள் சொன்னா உங்க சொன்ன ஜமாத்துங்க இல்லாதேன்னு சொல்லுவாங்க. இந்த உத்திய பிஹி என்பது என்ன கருத்து கொடுக்கணும் என்றது, எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தப்படணும் என்றதை வச்சுதான் முடிவு செய்யணும். உயர் திணைக்கு சொல்வதாக இருந்தால் அழைத்து வரப்பட்டார் என்று சொல்லலாம். ஆனால் அந்த உயர்தினையில சிறுவர்கள், அடிமைகள், கைதிகள் போன்றவர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் தூக்கி வரப்பட்டார்கள், கொண்டு வரப்பட்டார்கள், கடத்தி வரப்பட்டார்கள் என்ற கருத்து அதற்கு வருகிறது. அதற்கு அந்த அறிஞர் தெளிவாக சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய நிறைய ஹதீஸ்களை ஆதாரம் காட்டி பேசினார். உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸபியின், ஒரு சிறு குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. அந்த குழந்தை தானாக விரும்பி வரவில்லை, இன்னொருவர் சுமந்து வரக்கூடிய நிலை, இதன் கடத்தி வருதல் என்பது தந்தையுடன் வந்ததனால, பெற்றோர்களுடன் வந்ததனால கொண்டு வருதல் என்று மொழிபெயர்ப்போம். அதே போன்று உத்தியபி ஜனாசத்தின், ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது, ஜனாசா தானா நடந்து வரல, வேற மற்றவர்கள் தான் அதை சுமந்து வர வேண்டும், அது ஜனாசா என்பதனால் பிறர் சுமந்து வந்தார்கள். அதே சஹீஹ் புகாரியில லம்மா கான யௌம பத்ரின் உத்தியபி உசாரா வ உத்தியபில் அப்பாஸ், பத்ருடைய போரின் பிறகு அப்பாஸ் அவர்களும் கைதிகளும் நபிகள் நாயகத்திடம் கொண்டு வரப்பட்டார்கள் என்று வருகிறது. கைதிகளும் அப்பாஸ் என்பவர் அந்த நேரத்தில் எதிரணியில் இருந்தவர், அவரும் கை சிறை கைதியாக கொண்டு வரப்பட்டவர், அவங்க விரும்பி வரல, சிறை கைதிகள் ஆக்கப்பட்டு பலவந்தமாக கொண்டு வரப்படுகிறார்கள். இப்படி உயர்தினைக்கு சொல்லுகின்ற நேரத்திலும் அந்த சொல்லப்படுகின்ற நபர்களை பொறுத்து அந்த கருத்து எப்படி கொடுக்கணும் என்றது வித்தியாசப்படும் என்று ஆதாரங்களை முன்வைத்து சொன்னார். இதை அகரிடை சம்பந்தப்படுத்தி சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களிடம் ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது, அதன் மூலம் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் குடித்தார்கள் என்று வருகிறது. அப்ப உயிரற்ற அகரிணையான நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு கொண்டு வரப்பட்டது என்ற கருத்தில் தான் உத்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தியபி ஷராபின் ஃபஸரிப மின்ஹு, நபிகள் நாயகத்துக்கு ஒரு குடிபானம் கொண்டு வரப்பட்டது, ஃபஸரிப மின்ஹு, அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள் என்று வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உத்தியபி தஆமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு உணவுப் பொருள் கொண்டு வரப்பட்டால், ஸால அன்ஹு அஹதியத்துன் அம் ஸதகா, இது ஹதியாவா சதகாவா என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. ஒரு தாம் உணவு கொண்டு வரப்படுகிறது. இப்படி சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய உயர் தினையிலும் கைதிகள் சிறுவர்களுக்கு பயன்படுத்துகின்ற நேரத்தில், அகரிணையிலும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில், உத்திய என்ற வார்த்தை வந்தால் கொண்டு வரப்படுதல், கடத்தி வரப்படுதல் என்ற, சுமந்து வரப்படுதல் என்ற கருத்தில் தான் வருகிறது என்பதை அறிஞர் பிஜி அவர்கள் ஆதாரங்களோடு நிறுவினார். நீங்க உத்தியபில் ஜவுனியா என்பது கடத்தி வரப்படவில்லை, அழைத்து வரப்பட்ட பெண் தான் என்பதை உத்திய என்ற வார்த்தைக்கு ஏதாவது ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்டி அந்த கருத்தை நீங்கள் மறுத்தீர்களா? எதையுமே ஆதாரம் காட்டாம உத்தியபி என்றால் அழைத்து வருவதையும் குறிக்கும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு எப்படி கடந்து போகலாம்? ஆதாரத்தை காட்டுங்க. அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய கண்டென்ட்டை பார்த்தாலும் உத்தியபில் ஜவுனியா என்பது ஜவுனியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பலவந்தமாக கடத்தி வரப்பட்டார் என்ற கருத்து தானே வருகிறது. உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்துவிடு என்று கேட்கின்ற நேரத்தில், ஒரு அரசி தன்னை ஒரு இடையருக்கு அர்ப்பணித்துக் கொள்வாரா, அன்பளிப்பு செய்து கொள்வாரா என்று கடிந்து பேசியது. அந்த பெண் கடத்தி வரப்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு இல்லையா? நபிகள் நாயகம் அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக கைகளை நீட்டும் பொழுது, அவுது பில்லாஹி மின்க, உன்னுடைய தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த பெண் கூறியது நபிகள் நாயகத்தின் மீது கோபத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் வந்ததா இல்லையா? அதற்கு காரணம் என்ன? கடத்தி வரப்பட்டதுதானே. அப்ப கடத்தி வரப்பட்டார் என்ற கருத்து உத்தியபில் ஜவுனியா என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியில இடம்பெறக்கூடிய அந்த சம்பவங்களுடைய தொகுப்பு மிகவும் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில், ஹதீஸ்ல இருந்து எதையும் ஆதாரம் காட்டாம
அந்த குறித்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியில கூட நீங்க ஆதாரம் எதுவும் காட்டாம உத்தியம் என்றால் அழைத்து வருதலை தான் குறிக்கிறது என்று சொல்கிறீர்கள் என்றால் அழைத்து வருவதாக வேறு இடத்துக்கு நீங்க மொழிபெயர்த்தாலும் இந்த ஹதீஸுக்கு நீங்க அப்படி மொழிபெயர்க்கவே முடியாது என்பது மிக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்குகிறது. அடுத்ததா ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை எப்படி தனியா அழைச்சிட்டு வருவாங்க, இது முறையா அப்படி என்றதா கேட்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணை தனியாவா அழைச்சிட்டு வந்தாங்க, அந்த பெண்ணோட அந்த பெண்ணின் தாயார் செவிலி தாயார் இருந்தாங்களா இல்லையா, அப்ப அப்படி வரலாமா என்று இவங்க குற்றப்படுத்துறதுக்காக கேட்கிறாங்க என்று ஒரு குற்றம் சாட்டுகிறார். தனியாவா வந்தாங்க, பெண் துணையோட தான் வந்தாங்க, யாரு சொந்த தாய், சொந்த தாய் இந்தழுத்த தாய் இல்ல, பால் கொடுத்தும் தாய், அதிதான் பால் கொடுத்த தாய், அப்படிதான் துணையோட வர்றாங்க. அப்படி வரலாமா மார்க்கத்துல வரக்கூட அப்படி பேசுங்க, ஏன் அதை விட்டு விடு, ஒரு ஆணோட அஞ்சானோ வந்தாங்க நீங்க குத்தப்படுத்துறீங்க. இது தலைவால் புரியாம பேசுறது. இது எப்ப சொல்லப்பட்டுச்சு, உமைமா பின் நுஹ்மான் இப்னு சராயில் என்ற பெண் சம்பந்தமாக அறிஞர் பிஜி அவர்கள் ஆரம்பத்துல கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் சொல்கின்ற நேரத்தில் இந்த செய்தியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுல என்னென்ன குறைபாடுகள் வருகிறது என்று அவர் ஒரு மறுப்பை தெரிவித்திருந்தார். அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு சில நியாயங்களை முன்வைத்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிலர் முகநூலில் கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார்கள். நேருக்கு நேரம் வந்து விவாதத்துக்கு குதிக்க சக்தி இல்லாதவர்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க, முகநூல்ல அட்ரஸ் இல்லாதவங்க முகவரி இல்லாதவங்க எல்லாம் கட்டுரை எழுதுவாங்க. அதுல ஒருத்தர் ஒரு கட்டுரை பரவுது. என்ன பரவுது, உமைமா பின் தூமான் என்ற பெண்ணை அபூ உஸைத் என்பவர் அழைத்து வந்தார், இது வந்து கடத்தி வந்ததா சொல்றது தவறு என்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தார். அப்பதான் அவர் பீஜே கேட்டாரு, உங்களுடைய ஆக்கத்தின்படி அபூ உஸைத் என்பவர் உமைமா பின் தூமான் என்ற பெண்ணை அழைத்து வந்திருந்தால் ஒரு அந்நிய ஆண் எப்படி ஒரு அந்நிய பெண்ணை அழைத்து வரலாம் என்று கேள்வி கேட்டார். பீஜையாக முன்வந்து தனியாக கடத்திட்டு வந்தார் என்று சொல்லவில்லை. அந்த உத்தியன்றத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒருத்தர் முன் வந்து அபூ உஸைத் என்பவர் அழைத்துதான் வந்தார் என்று பதில் சொல்ல போய் அந்நிய ஆண் என்ற அந்நிய பெண் அழைச்சி வந்த மாதிரி எழுதியிருந்ததுனாலதான் உங்க வாதப்படி ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் எப்படி அழைத்து வரலாம் என்று கேள்வி கேட்டார். இவர் என்ன நினைச்சிட்டாரு, அறிஞர் பிஜியுடைய கேள்விதான் இது என்று நினைச்சு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு மறுப்பு பேசினா அந்த மறுப்புல என்ன சொல்றோம் என்றத முழுசா பாருங்க. எப்படி எப்படியெல்லாம் சம்பந்தமாக ஏனைய மறுப்புகள் வருது, ஏனைய கட்டுரைகள் வருது, அதுக்கு எந்தெந்த நேரங்கள் எல்லாம் பதில் சொல்லப்படுகிறது என்பதை எல்லாம் முழுசாக பார்த்து விட்டு பதில் சொல்வதற்கு முன் வர வேண்டும். அறக்குறையா பார்த்துட்டு முன் வந்தீங்கன்னா இப்படிதான் சம்பந்தம் இல்லாததுக்கு பதில் சொல்ல போயிட்டு மாட்டிக்கொண்டு முடிக்க வேண்டி வந்துடும். ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா, ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஆதாரம் காட்டக்கூடிய தபக்காத்துல் குபுரால என்ன வருது, அபூ உஸைத் என்பவர் தனி அழைச்சி வந்த மாதிரி தான் வருது. அதுல எப்படி வருது, மூன்று இரவுகள் நான் தங்கினேன், சும்மா தஹம்மல் துமா தஹினா அலா ஜமலின், பிறகு ஒரு ஒட்டகத்திலே ஒரு பல்லாக்கிலே அந்த பெண்ணை வைத்து அழைத்து வந்தேன், மதீனா வரும் வரைக்கும் நான் அவரை அழைத்து வந்தேன், அவங்களை இறக்கி விட்டேன் என்று வருது. இதுல அவர் தனியா கூட்டி வந்த மாதிரி தான் இந்த செய்தி சொல்லுது, இட்டு கட்டப்பட்ட செய்தி. நீங்க எதாவது ஆதாரமா வைக்கிறீங்களோ அதுல கூட என்ன வருது, தனியா அழைச்சி வந்த மாதிரி தான் வருது. இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம், இந்த செய்தி படி எப்படி தனியா அழைச்சிட்டு வரலாம், ஒரு அந்நிய ஆண் எப்படி அந்நிய பெண் அழைச்சிட்டு வரலாம், இந்த செய்தியில அந்த பெண்ணுடைய தாயாரும் வந்தார் என்று வரவில்லையே, தனியா வந்த மாதிரி தானே வருது, ஒரு பல்லாக்குல வைத்திருந்தாலும் அந்த பல்லாக்கு ஒட்டகத்தின் மீது வைத்திருந்தாலும் அபூ உஸைத் என்ற நபித்தோழர் மாத்திரம் நீண்டவெடு பயணமாக அந்த பெண்ணுடன் எப்படி வரலாம், இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி என்ன சொல்கிறார் தெரியுமா, பிஜி என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த பெண்ணுக்கு பல பேர் இருக்குது, ஒரு அறிஞர் ஒரு பேரை சொல்கிறார், இன்னொரு அறிஞர் இன்னொரு பேரை சொல்கிறார், அதனால இந்த ஹதீஸ் சரியில்லை என்று சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு பல பேர் இருந்தா என்ன பிரச்சனைங்க, அவங்களுடைய அசலான பேரு அஸ்மா, அவங்களுடைய லக்கபு செல்ல பேரு உமைமா, இதுல என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அது இன்னொன்னு, பல பேர் அந்த பெண்ணுக்கு பேரே பலது இருக்குதுங்க, அதுலேருந்து இந்த ஹதீஸ் இல்லைங்க. அந்த பெண்ணு பேரு பலவா இருக்கலாம், ஒரு அறிஞர் இந்த பேருங்களாலாம், இன்னொரு அறிஞர் இந்த பேருங்களாலாம், இவ்வொரு பெண்ணுக்கு இவ்வளோ பேர் இருக்குமா, அதுலேருந்து என்ன புரிகிறது, இது ஹதீஸ் இல்லை. சரி, இந்த பெண்ணுக்கு பல பேர் இருக்குங்கிறது எந்த சையான ஹதீஸில் இருக்குது, சையான ஹதீஸ் கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம், இவ்வளோ பேர் இருக்குது என்ற சையான ஹதீஸ் இல்லை, கிடையாது.
எல்லாம் விரிவுரை நூல்களிலும் வேற நூல்களிலும் இருந்ததை எடுத்துக்கிட்டு வந்து இவ்வளவு பேர் இருக்குதுல்ல, ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் தானே இருக்கும், அதனால இது சரியல்ல. அறிஞர்கள் வேற வேற பேர்களை சொல்றதுனாலதான் இந்த ஹதீஸ் நாங்க மறுக்கல. இந்த ஹதீஸ்ல பேர்ல பிரச்சனை, ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டிருக்குது, பேர் மாற்றம் இல்ல பிரச்சனை. ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆளை பத்தி பேசப்படுது, இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு ஆளை பத்தி பேசப்படுது, அதான பிரச்சனை. ஒருத்தருக்கு செல்ல பேர் இருந்துட்டு போட்டும், நமக்கு என்ன லக்கபாக உமைமாவாவும் அசலாக அஸ்மாவும் இருந்துட்டு போட்டும், அதுல எல்லாம் நமக்கு பிரச்சனை. நீங்க சொல்லக்கூடிய சரியான ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, சஹீஹ் புகாரில 5255வது செய்தியில வக்கது உத்திய பில் ஜௌனியா, ஜௌனியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் கடத்தி வரப்பட்டால், ஃபஉன்ஸிலத் ஃபீ பைத்தின் ஃபீ நஹ்லின், ஒரு பேரிச்சம் தோட்டம் உள்ள ஒரு வீட்டிலே அவர் தங்க வைக்கப்பட்டால், ஃபீ பைத்தி உமைமத் பின்தில் நுஹ்மான் இப்னு சராஹில், உமைமா பின் நுஹ்மான் இப்னு சராஹில் என்று சொல்லக்கூடிய பெண்ணின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டால் என்று அந்த செய்தி சொல்கிறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரில 5256வது செய்தியில, தஸவ்வஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைமத் பின் சராஹில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைமத் பின் சராஹில் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்ததாக வருகிறது. அறிஞர் என்ன கேட்டார் தெரியுமா? உமைமத் பின் சராஹில் என்ற பெண்மணி திருமணம் முடிக்கப்பட்ட பெண்ணா, அல்லது உமைமத் பின் நுஹ்மான் பின் சராஹில் என்று சொல்லக்கூடியது எந்த வீட்டில் குறித்த பெண் தங்க வைக்கப்பட்டாலோ அந்த வீட்டின் உரிமையாளரின் பெயரா? இது பெயர் மாற்றமா ஆள் மாறாட்டமா? பெயர் மாற்றம் என்றது நமக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அஸ்மா பின் நுஹ்மானாக இருந்து போட்டும், உமைமத் பின் நுஹ்மானாக இருந்துட்டு போட்டும், அசலாக அஸ்மா என்ற பெயரும் லக்கபாக உமைமாவும் இருந்துட்டு போட்டும், பிரச்சனை அது அல்ல. வீட்டின் உரிமையாளரின் பெயர் உமைமத் பின் நுஹ்மானா, அல்லது நபிகள் நாயகம் திருமணம் செய்த பெண்ணின் பெயர் உமைமத் பின் நுஹ்மானா? ஆள் மாறாட்டம் செஞ்சதை வச்சு இதுல இருந்து என்ன விளங்குது? இந்த செய்தியில ஒரு குளறுபடி இருக்கிறது. எனவே இந்த செய்தியை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆள் மாறாட்டம் வந்து செய்தியில கருத்துல குழப்பம் வந்தா அந்த செய்தி நிராகரிக்கப்படுவதற்கு தகுதியான செய்தியா இல்லையா? இதுதான் அறிஞர் கேட்ட கேள்வி. அதற்கு நீங்க பதில் சொல்லாம அவர் என்ன வாதத்தை வச்சாருன்றதே புரியாம நீங்க எப்படி இவர் பேரை குறக்கண்டு ஹதீஸ் நிராகரிச்சாரு என்று குற்றம் சொல்லலாம்? அறிஞர்கள் விரிவுரைகள்ல பலவிதமான விஷயங்களை எழுதி வச்சிருப்பாங்க, அதை வச்சு கொண்டு இவங்க திரும்பிட்டாங்க பாருங்க பழைய நிலைக்கு. அவர் சொல்கிறார் ஆரம்பத்துல, அறிஞர்களுடைய கூற்றுக்கள் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை சஹியான ஹதீஸ் தான் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு சஹியான ஹதீஸை மறுப்பதற்கு அறிஞர்களுடைய கூற்றுக்களை எல்லாம் ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்று சொல்கிறார். அறிஞர்களுடைய கூற்றை காட்டியா நாங்க ஆதாரமான செய்திகளை மறுத்தோம்? இந்த ஆதாரபூர்வமானது வருகின்ற செய்தி இருக்கிறது, அதுல ஆள் மாறாட்டம் நடந்திருக்குது, இதுக்கு என்ன பதில்? பேர் மாற்றத்தில் இல்ல பிரச்சனை, ஆள் மாறாட்டத்தில் தான் பிரச்சனை என்பதுதான் நம்முடைய வாதம் என்பதே தெரியாமல் நமக்கு மறுப்பு செல்வதற்காக அப்துல்லா ஜமாலி அவர்கள் முன்வந்திருப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அடுத்ததா சொல்கிறார், இதுல வேற சொல்றாங்க இந்த செய்தி முரணா இருக்குது, முரணா இருக்குது. இரண்டு செய்திகள் முரணாக வந்தால் ஒன்று விழுந்து விடும், இதான் தாரலா தசாக்கத்தா, இரண்டு முரண்பட்டு வந்து விட்டால் ஒன்று விழுந்து விடும் என்று சொல்கிறார். பாதியத்தான் சொல்றாரு, மீதி என்ன சொல்லுது? இல்லம் யக்கும் பைனஹுமா தௌஃபீக் வ தர்ஜீஹ், அந்த இரண்டையும் இணைத்து செல்வதற்கு கருத்து கொடுப்பதற்கு வழி இருந்தால் அதை தான் செய்ய வேண்டும் என்ற மீதி அவர் சொல்லாம விட்டுட்டாரு என்று ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதுல வேற சொல்றாங்க, இது முரணா இருக்குது, முரணா வந்தா விட்டுனு அப்படிதான் உசூல் ஃபிக்ஹில இருக்கு சொல்றது. உசூல் அதீதங்கிறது பாருமா, உசூல் ஃபிக்ஹுங்கிற சொல்லிருக்கல என்ன இருக்குதான், இதான் தாரெல்லாம் தசாக்கத்தா, ஒன்னுக்கொன்று முரணா இருந்தால் ரெண்டும் விழுந்து விடும், அதனால முரணா இருக்குது ரெண்டையும் விட்ட முடியாதான் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது ஒன்னுக்குள்ள முரணா இருந்தா விழுந்துருங்க, அங்கேயும் பாட்டுக்கிறீங்க, எப்ப விழும்? இல்லம் எக்கும் பைனஹுமா தௌஃபீக் வ தர்ஜீஹ், ரெண்டையும் ஒன்றிணைத்து கருத்து சொல்ல முடியாம இருந்தாதான், இங்கே இருக்கு இங்கே இருக்கு ரெண்டுக்கும் அது அப்படிங்க இது இப்படிங்க அப்படி கருத்து சொல்ல முடியும்னு சொன்னா அப்படிதான் அர்த்தம் வைக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லாண்டா தான் ரெண்டையும் விடணும். ஆனா இவ என்ன செய்யப்படா, ரெண்டு முரணா இருக்குது ஆனால் விட்டுருவோம், அங்கேயும் பாதியை சொல்லிவிட்டு பாதியை விட்டு விட்டாக, ஏன் எதை சொன்னாலுமே கேட்க நாலு பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால. ஆமா, அறிஞர் பீதி அவர்கள் இதா தாரலா தசாக்கத்தா என்றார், அதாவது உசூல் ஹதீஸ் இருக்கக்கூடிய விதி, இரண்டு முரண்பட்டு வந்து விட்டால் இரண்டும் விழுந்து விடும், அப்ப அந்த ரெண்டுக்கு மத்தியில இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இடம் இருந்தால் இணைத்து சொல்லலாம். இந்த குறித்த செய்தியில இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறதா?
என்னென்ன வருது முரண்பாடு? சஹீஹ் புகாரில 5255வது செய்தி சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடத்தி வந்து அந்த பெண்ணை தவறான இடத்துக்கு வலுக்கட்டாயப்படுத்தினதா வருது. அதே சஹீஹ் புகாரில 5256வது செய்தி என்ன சொல்லுது? தஸவ்வஜன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறித்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று வருகிறது. அதே சஹீஹ் புகாரில 5236வது செய்தி என்ன வருது? முரண்பட்டவைகள் விழுந்துவிடும். மூன்று செய்தியும் விழுத்தாட்டு என்றோம். இணைப்பு எப்படி ஏற்படுத்துவீங்க? திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு, திருமணம் முடித்துக் கொண்டு, கடத்தி வந்து கொண்டு எப்படி இணைக்கலாம்? இணைக்கிற வழிய சொல்லுங்க. திருமணம் முடித்தார்களா, பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லிக்கொண்டே திருமணம் முடித்தார்கள் எப்படி சொல்லலாம்? திருமணம் முடித்தார்களா, திருமணத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? திருமண பேச்சுவார்த்தை நடத்தினார்களா, கடத்தி வந்தார்களா? எப்படி இணைப்பது? எந்த வகையில் இதுல தௌஃபீக் வ தர்ஜீஹ் செய்ய முடியும், தெளிவுபடுத்த முடியுமா? முடியல. அதனாலதான் இணைப்பு செய்வதற்கு முடியாது என்பதனாலதான் இதை விழுத்துங்கன்றோம், இதை வீழ்த்தி விடுங்கள் என்றும், இதை நிராகரித்து விடுங்கள் என்றும். இணைப்பு செய்வதற்கு வழி இருக்கும் என்றால் எதுக்குங்க நாங்க அதை வந்து ஏத்துக்கொள்ளாம இருப்போம்? எல்லாம் சிந்திச்சு பாக்குறோம், இணைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? நபிகள் நாயகத்தை, ஒழுக்கத்தை, கண்ணியத்தை, மகத்துவத்தை பாதுகாக்கிற விதத்துல இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லலாமா? சொல்ல முடியாது. இதே செய்திக்கு எத்தனை பேர் என்னென்ன விளக்கம் எல்லாம் சொன்னாங்க. முஃப்தி உமர் ஷரீஃப் என்றவர் ஒன்றை சொல்றாரு, ஷேக் அப்துல்லா ஜமாலி நீங்க இன்னொன்ற சொல்றீங்க, உஸ்தாத் ரப்பானி என்ற ஒருத்தர் வந்தார் அவர் வேற ஒன்றை சொல்றாரு. ஒன்றோட குழப்பி முட்டி மோதிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு எந்த நிலைப்பாடா சொல்வதென்றே தெரியாமல் எல்லாம் தடுமாற்றத்துல உணர்றதை நாங்க பாக்குறோம். இதுல இருந்து என்ன விளங்குது? இணைப்பு ஏற்படுத்த முடியவில்லை என்பது தெரிகிறது. அதனால் தான் இதை நிராகரித்து விடுங்க, இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அறிஞர் பிஜே அவர்கள் சொல்கிறார்கள். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அப்துல்லா ஜமாலி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்கலாமா என்று கேட்கிறார்கள். இது அந்நிய பெண் இல்லை, இது நபிகள் நாயகத்தின் மனைவி. அவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க, அவனோட தாயாரும் அங்க இருந்தாங்க. திருமணம் ஆகாமல் பெண்களை பார்க்க கூடாது என்று சொல்றாங்க. இவர் திருமணம் ஆகாமல் பார்க்க கூடாதுதான், திருமணம் ஆனால் பார்க்கலாம் தானே என்று சொல்கிறார். புகாரில தஸவ்வஜ் என்று வருகிறது தானே, அதனால் திருமணம் செய்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். தனித்திருந்தது மனைவியுடன் தான், அந்நிய பெண்ணுடன் இல்லை என்று அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார். அந்நிய பெண்ணுடன் தனித்து இருக்கலாமா அப்படின்னாங்க, தனித்து இல்லை. ஏன் அங்க பால் கொடுத்த தாய் இருந்தாங்க, அது அந்நிய பெண்ணும் அல்ல மனைவி. இவங்க அந்நிய பெண் சொல்றதே தப்பு, திருமணம் இழந்து விட்டது. நான் சொல்லல, புகாரியிலே உள்ள ஹதீஸ் சொல்கிறது. அதனால அந்நிய பெண் வார்த்தை எடுக்கிறதே தப்பு. திருமணம் ஆகாம பெண்ணை பார்க்க கூடாது, திருமணம் ஆகாம பெண்ணை பார்க்க கூடாது, ஆனா பார்க்கலாம்ல. அதான் புகாரில தசவஜன் வந்திருக்குது, திருமணம் செய்தார்கள், அதனாலதான் பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கையில் நின்றாங்க, அமல்படுத்தும் அந்த ஹதீஸ்ல இருக்கிறது தஸ்கோனு. ஏன்னா அவங்க அந்த பெண்ணு வந்து ஒரு கவலையில இருக்கிறாங்க, அவங்க விரும்பலை, அதனால அமல்படுத்துவதில் தஸ்கோனு இருக்குதுல்ல. கணவராக இருக்கிறவங்க கையில் நின்றாங்க, இதுல என்ன இருக்குது? அதுக்கு பிறகுல தலாக் ஆகுது. சஹீஹ் புகாரில 5255வது செய்தி திருமணம் ஆன மாதிரி காட்டுதான். ஹபி நஃப்ஸகிலி என்பது உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று சொல்வது திருமணம் ஆன மாதிரி காட்டுதா? வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லிஸூகா, ஒரு அரசி ஒரு இடருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று அந்த பெண் பதில் சொன்னது திருமணம் ஆன மாதிரி காட்டுதா? அந்த பெண்ணை நபி அமைதிப்படுத்துறதுக்கு கையை நீட்டினாங்க, அதை வெறுத்து ஒதுக்கி எதிர்த்து அந்த பெண் அவுது மில்லாஹி மின்க, அல்லாவிடத்தில் உங்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னது திருமணம் ஆன மாதிரி காட்டுதா? நீ மகத்துவம் நிறைந்தவரிடம் பாதுகாவல் தேடிவிட்டாய் என்று சும்மா ஹரஜ் அலைனா, பிறகு நபிகள் நாயகம் அந்த இடத்தை விட்டு விலகி நம்மை நோக்கி வந்தார்கள் என்று வருவது திருமணம் ஆன மாதிரி விளங்குதா? நபி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நான் உன் புருஷ, உன் புருஷனுக்கு உன்னை தொடுறதுக்கு அனுமதி இல்லையா? இந்த செய்தானுடைய செயலாக நீ காட்டுகிறாய், இதை தவறான செயலாக காட்டுகிறாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று நபிகள் நாயகம் அந்த பெண்ணை கண்டித்து கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப சஹீஹ் புகாரில 5255 திருமணமான மாதிரி காட்டல. அதனால் தான் அந்த அறிஞர் கேட்டார், அந்த பெண்ணுடன் எப்படி நபிகள் நாயகம் தனித்திருக்கலாம்? திருமணம் ஆகிறவங்க பார்க்கலாம் தனியா இருந்து,
இந்த செய்தி திருமணம் ஆன மாதிரி காட்டல, அந்த மாதிரி வாசகம் இடம் பெறல. திருமணம் ஆனால் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்வார்களோ அந்த மாதிரி இந்த செய்தியில அந்த இருவரும் நடந்ததாக வரவில்லை. ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் சந்தித்தால் எப்படி பேசிக் கொள்வார்களோ, எப்படி ஒருவரை ஒருவர் விரும்பாத நிலையில் தர்க்கித்துக் கொள்வார்களோ அந்த மாதிரி தான் இந்த செய்தி வருகிறது. அதனால் இந்த செய்தியில் திருமணம் ஆகாத ஒரு அந்நிய பெண்ணுடன் தான் நபிகள் நாயகம் தனித்திருந்தார்கள் என்ற முடிவை எடுக்க முடிகிறது என்று அந்த அறிஞர் கேட்டார். என்ன தவறு இருக்குது? அதனை சரி, அப்படிதான் இந்த செய்தி சொல்லுது. அது சஹீஹ் புகாரில 5637வது ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅ லியக்துபகி, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை திருமணம் பேசுவதற்காக வந்தார்கள் என்று வருகிறது. அப்ப திருமணம் ஆகல் என்று உறுதியாகுகிறதா இல்லையா? திருமண பேச்சுவார்த்தைக்கு வந்தால் திருமணம் ஆகிவிட்டதாக அர்த்தமா? அப்ப திருமணம் ஆகவில்லை என்றால் அந்த பெண்ணை அந்நிய பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்று அர்த்தம். அந்த அந்நிய பெண்ணை நபிகள் நாயகம் தொடர் செல்வார்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. அந்நிய பெண்ணுடன் நபிகள் நாயகம் தனித்திருப்பார்களா? அதுதான் நம்முடைய கேள்வி. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. திருமணமான செய்தியை கொண்டு வந்து காட்டுறீங்க, இந்த செய்தியில திருமணம் ஆகவில்லை என்றுதான் அந்த செய்தி சொல்கிறது. திருமண பேச்சுவார்த்தைக்கு சென்றதாகத்தான் இன்னொரு செய்தி சொல்கிறது. அப்ப திருமணமானதாக வரக்கூடிய செய்தியும் பச்சையாக முரண்படக்கூடிய ஒரு செய்தி என்று விளங்குதா இல்லையா? இதை வச்சு எப்படி திருமணமானதாக நீங்க இறுதி முடிவெடுத்தீங்க? எல்லாம் முரண்பட்டு நிக்குது. இரண்டு செய்திகள் திருமணம் ஆகவில்லை என்பதை பறைசாட்டுகிறது. ஒரு செய்தி திருமணம் ஆனதா சொல்லுது, முரண்தான், முரணாக இருக்கிறது. நாங்கள் எதை விவாத பொருளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த செய்தியில் இடம்பெறுகின்ற வார்த்தை பரிமாற்றங்கள் எல்லாம் அந்த பெண்ணை நபிகள் நாயகம் திருமணம் செய்யவில்லை என்பதுதான் உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்கலாமா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த பெண்ணுடன் அந்த பெண்ணின் தாயாரும் இருந்தார்கள் என்று வருகிறதா இல்லையா? அப்ப தனியா இருந்தாங்க என்று எடுக்கக்கூடாது. உங்களுடைய வாதப்படி சஹீஹ் புகாரியிலே 5256வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடன் தாம்பத்தியம் கொள்வதற்காகத்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தார்கள் என்று வருகிறது. அப்ப அந்த தாயாரையும் பக்கத்துல வச்சுக்கொண்டுதான் தாம்பத்திய உறவுல ஈடுபடுவாங்களா? ஃபலம்மா உதுஹிரத் அலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அந்த பெண் அனுப்பி வைக்கப்படுகின்ற நேரத்தில் பஸத யதஹு இலைஹா, நபிகள் நாயகம் அந்த பெண்ணை தொடுவதற்காக கைகளை நீட்டுகிறார்கள். ஃபக அன்னஹா கரிஹத், அந்த பெண் அதை வெறுப்பதை போன்று நடந்து கொண்டாள். இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தாயாரும் பக்கத்தில் இருந்ததாக நீங்கள் சொல்கிறீர்களா? இப்படி நபிகள் நாயகம் நடப்பார்களா? தாம்பத்திய உறவு கொள்வதற்காக செல்லுகின்ற நேரத்தில் குறித்த தாயையும் பக்கத்துல வச்சுக்கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தொட போவாங்களா? அப்ப என்ன புரியணும்? நீங்க சொல்ற கட்டுக்கதையை புரிஞ்சுக்கொள்றதா இருந்தாலும் காட்டு பங்களாவது அந்த தாய் இருந்தாவே, ஆனா நபிகள் நாயகம் இந்த பெண்ணோட பேச்சுவார்த்தை நடத்துற நேரத்துல அந்த தாயார் பக்கத்தில் இருக்கவில்லை. பக்கத்துல இருந்தா அந்த தாய் பக்கத்துல வச்சுக்கொண்டுதான் நபிகள் நாயகம் அந்த பெண்ணுடைய உடம்பை தொடுறதுக்காக கைகளை நீட்டி இருப்பாங்களா? அப்படி நீட்டும் பொழுது அந்த பெண் அதை மறுக்கிறாள். உன்னுடைய தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் குறித்த பெண்ணின் தாய் பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? அல்லாஹுவின் தூதரிவர் உன்னை திருமணம் செய்திருக்கிறார், நீ எப்படி அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவாய், அவர் உன்னை தொடுவதற்கு முழு அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லி கொடுத்திருப்பாங்களா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துச்சா? பக்கத்துல இருந்த தாயார் இதை சொல்லி கொடுத்திருப்பாங்க. தாம்பத்திய உறவு நடத்துறதாக நீங்க சொல்றீங்களே, புகாரில் 5286வது ஹதீஸ்ல அந்த பெண் நபிகள் நாயகத்துடன் முதலுறவு நடத்துவதற்காகத்தான் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறீர்களே, அந்த ஹதீஸ் படி பார்த்தால் அந்த பெண் நபிகள் நாயகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற கட்டுக்கதைகளின் பிரகாரம் கூட அந்த தாயார் பக்கத்தில் இருப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. அவர் எப்படி தாய் இருந்தாங்க, எனவே தனியா இருக்கல் என்று சொல்லுவீங்க? தாய் இருந்தாங்க காட்டு பங்களாக்குள்ள, அந்த பெண்ணுடன் பக்கத்தில் இருக்கவில்லை. சஹீஹ் புகாரிலே 5285வது செய்தியில நபியுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. நபி ஹபீல் அசகிலி என்று கேட்கும் பொழுது அந்த தாயார் பக்கத்தில் இருந்ததாக வருகிறதா? மறுத்து பேசுகின்ற இழிவுபடுத்தி பேசுகின்ற நேரத்தில் அந்த தாயார் பக்கத்தில் இருந்ததாக வருகிறதா? ரசூல் அந்த பெண்ணை தொட்டு அமைதிப்படுத்துறதுக்காக கையை நீட்ட போன நேரத்தில் அந்த தாயார் பக்கத்தில் இருந்ததாக அந்த செய்தி சொல்கிறதா? அவுது பில்லாஹி மின்கண்ணு, நபியின் தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவதாக அந்த பெண் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த தாயார் நபியின் பக்கத்தில் இருந்தார்களா? இல்லை. அப்ப அந்த குறித்த செய்தி தாயார் பக்கத்தில் இருந்ததாக சொல்லவில்லை. காட்டு பங்களால ஏதாவது அறைக்குள்ள இருந்திருப்பாங்க,
நபிகள் நாயகமும் உமைமா பின் நுஃமான் என்ற பெண்ணும் தனியாக இருந்து பேசியதாகத்தான் நீங்கள் சொல்லுகின்ற கட்டுக்கதை சொல்கிறது. எனவே ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்க முடியாது என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு முறையான பதில்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் எல்லா உலக முஸ்லிம்களே என்ன சொல்றோம், அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிகவும் அஸ்ஹான மிகவும் சஹியான ஒரு கிரந்தம் இருக்கும் என்றால் அது புகாரி ஷரீப் தான் என்று மொத்த உலகமே சொல்லுது. குர்ஆனுக்கு அடுத்ததாக முதலிடம் சஹீஹ் புகாரிக்கு தானே கொடுக்க வேண்டும். ஆனா இவர் வந்து அதை மறுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். எந்த நிலைக்கு கீழே இறங்கி போறாங்க பாருங்க. நம்மெல்லாம் உலக முஸ்லிம்களே சொல்றாங்க குர்ஆனுக்கு அடுத்து நூல்களிலேயே அசஹானது சஹீஹானது புகாரி ஷரீப் தான். உலகமே சொல்லு குர்ஆனுக்கு அடுத்து முதலிடம் சஹீஹுல் புகாரி. இந்த ஹதீஸ் மறுக்கிறதுக்கு இவர் சொல்றாரு, புகாரி மாம் இருக்கிறாங்கல்ல ஆய்வகம் பண்ண மாட்டாங்க, அறிவிப்பாளர் சரியா இருந்தா போதும் பதிவு பண்ணி வருவாரு. அவர் அந்த அறிவிப்பாளர் சரியா, இந்த அறிவிப்பாளர் கரெக்டாக தான் இருக்கிறாரு, அந்த அறிவிப்பாளர் அவனு கரெக்டா இருக்கிறார், பதிவு பண்ணி ஆய்வு செய்வதில்லை. ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், தயவு செய்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக எந்த நூலும் உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நிகராக எந்த ஒரு நூலும் உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக ஒரு நூறு தடவை அடுத்தபடியாக நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு கலாமுக்கு நிகரான எந்த ஒரு நூலும் எவராலும் உலகத்தில் காட்ட முடியாது. அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிற மிகவும் நம்பகத்தன்மை உள்ள ஒரு கிரந்தம் புகாரி ஷரீப் என்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? உள்ளமெல்லாம் அப்படி கொந்தளிச்சு வரணும். இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நிகராக எந்த மனிதருடைய சொல்லும் வந்து நிற்காது. தாய்க்கு அடுத்தை தந்தை என்று பொதுவா நீங்க பேசுவீங்க, ஆனா இஸ்லாத்துடைய கிரைட்டீரியா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ் மன் அஹத்துன்னாஸ பி ஹுஸ்னி ஸஹாபத்தி. அல்லாஹ்வின் தூதரே, அழகிய முறையில் இந்த உலகத்தில் நாம் நட்பு கொள்வதற்கு யார் தகுதி படைத்தவர்கள் என்று கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால உம்முக்க உன்னுடைய தாயார் தான் என்று சொல்கிறார்கள். கால சும்மன் பிறகு யார் என்று கேட்கிறார்கள், கால உம்முக்க உன்னுடைய தாயார் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கால சும்மன் பிறகு யார் என்று கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறார்கள், கால உம்முக்க உன்னுடைய தாயார் என்று சொல்கிறார்கள். நபி தோழர் மீண்டும் கேட்கிறார், சும்மன் பிறகு யார் அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, சும்ம அபூக்க பிறகு உன்னுடைய தந்தை என்று சொல்கிறார்கள். தாயுடைய அடுத்த இடத்துக்கு யாரும் இல்லை, இரண்டாவதுலையும் இல்ல மூணாவதுலையும் இல்ல, நாலாவது இடத்துலதான் தந்தை வந்து நிற்பார் என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்துல அல் குர்ஆனுக்கு அடுத்த நிலையில நம்பகத்தில் முதலிடத்தில் சஹீஹ் புகாரியா? அல் குர்ஆனுக்கு அடுத்தது என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அடுத்த இடத்தை எதுவும் வந்து நிற்காது. ஒரு நூறு தாண்டி 101வதா சொல்லிக்கோங்க. மனிதர்களுடைய கருத்துக்களும் கையாளப்படுகின்ற ஒரு செய்தியாக வருகின்ற ஒரு சொல் எந்த மனித கருத்துக்களுக்கும் இடமளிக்காது. அல்லாஹுவின் வார்த்தைகள் மாத்திரம் நிறைந்த அல் குர்ஆனுக்கு நிகராக அடுத்தபடியாக வந்து நிற்குமா? நிற்கவே முடியாது. இந்த கன்செப்டே பிளான்றோம். இதை யோசிங்க, குருட்டுத்தனமாக புகாரில் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. சரியான அணுகுமுறை என்ன? அதுல வரக்கூடிய கருத்துக்கள் என்ன? இந்த கருத்துக்கள் சரியானவை தானா? அதை நாங்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த செய்தி அறிவிப்பாளர்கள் மனிதர்கள் இடம்பெறும் காரணத்தினால் அதில் கூட்டல் குறைத்தல் இடம்பெறலாம். மிக கௌரவமாக ஆய்வு செய்து அதை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடுதான் ஹதீஸ் கிரந்தங்களையும் நாங்கள் அணுக வேண்டும். எனவேதான் அல் குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுத்து அல் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்களுக்கு மாற்றமில்லாத ஒரு நிலையில் ஹதீஸ்கள் சரியாக அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். நீங்க சொல்ற மாதிரி அல் குர்ஆனுடைய நிலையை நாங்கள் வச்சிருந்தா அல் குர்ஆன் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இல்லாமல் போயிடும். அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமால் என்ன சொல்கிறார், என்ன சொல்றார் என்று பாருங்க. புகாரி இமாம் ஆய்வெல்லாம் பண்ண மாட்டாரு, அறிவிப்பாளர் சரியா இருந்தா போதும் அவர் பதிவு பண்ணி விடுவாரு. இது எவ்வளவு வடிகட்டிய போய் தெரியுமா? இப்படி ஒருத்தர் சொன்னா ஒன்று அவர் புகாரிய படிச்சிருக்க மாட்டார் என்று அர்த்தம், அப்படி இல்லைன்னா இவர் பச்சையா பொய் சொல்கிறார் என்று அர்த்தம் என்று அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள். புகாரி இமாம் எப்படிப்பட்ட ஆய்வாளர் தெரியுமா? புகாரியில 7000 சொச்சம் ஹதீஸ் இருக்குது.
ஆனா திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையில தான் 7000. மொத்தமா சுருக்கி பார்த்தோம்னா 4000 ஹதீஸ் தான். அப்ப ஏன் திருப்பி திருப்பி பல்வேறுபட்ட தலைப்புகளை போட்டு 7000 அளவுக்கு எண்ணிக்கையை கூட்டினார்? அவர் ஆய்வாளர் என்பதனால்தான். அவர் ஒவ்வொரு ஹதீஸிலிருந்து பல சட்டங்களை தொகுப்பாரு. அதனாலதான் திருப்பி திருப்பி வந்து 7000 என்ற அளவுக்கு ஹதீஸ் வந்திருக்குது என்று அப்துல்லா ஜமாலி அவர்கள் கூறுகிறார்கள். அறிவிப்பாக சரியா இருந்தா அதிக பதிவு பண்ணி விடுவாங்க. எவ்வளவு பெரிய வடிகட்டிய பச்சை போய் தெரியுமா இது? இப்படி ஒருவர் சொன்னால் ரெண்டு ஒண்ணுதான், ஒன்னு புகாரியே படிக்கவில்லை, இல்ல புகாரி படிச்சிருக்கிறான்னு சொன்னா வடிகட்டிய பொய் சொல்கிறார். ரெண்டு ஒண்ணுதான், மூணாவது ஒண்ணு கிடையாது. ஏன்னா புகாரிய படிச்சிருந்தா இது யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, இவர் இப்படி சொன்னது எது, எதுல சேரும்? புகாரியை படிக்கல அதுல வருமா, பொய்யில சேருமா? பொய்யில தான் சேரும். ஏன்னா இவர் புகாரியை படிச்சுதான் இருக்கிறாரு, புகாரியை படிச்சிருக்கிறாரு, பொய் தான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? புகாரியோட சிறப்பு என்னங்க, ஒவ்வொரு ஹதீஸை பதிவு பண்ணும் போதும் அந்த ஹதீஸில் என்ன கருத்து இருக்குதோ அதை பாடமாக போட்டு தான் ஹதீஸை பதிவு பண்ணுவோம். இப்படியே ஒவ்வொருவரும் செஞ்சால் இந்த வாசலை திறந்து வச்சா கடைசியில் புகார் மிஞ்சுமா? சரி, புகார் இல்லை, ஹதீஸ் மிஞ்சாதுல்ல. அப்போ அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அத்தியுல்லா அல்லாஹ் வழிபட்டு நடங்க, வத்தியோ ரசூல் இறைத்தூதர் செல்லதாசன் அவங்களுக்கு வழிபட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறானே, ஹதீஸ்னு ஒன்று இருந்தால் தானங்க அத்தியோ ரசூலே இருக்கும். சரி, இப்போ அவங்க நம்ம சப்ஜெக்ட் வாங்க. 7000 ஹதீஸ் தான் மடங்கு மடங்கு வந்தா திருமத்தோட சேர்த்தா விட 4000 ஹதீஸ் தான் புகாரியில் மொத்த ஹதீஸ். 4000 ஹதீஸ் மடங்கு மடங்கு வேங்க வருது, 7000 அளவுக்கு ஏன் மடங்கு மடங்கு வந்துச்சு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர் என்பதை இதுதான் நிரூபிக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளணும், இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஃபிக்கு ஆய்வாளரா? அவர் ஒரு ஃபிக்கு இமாமா? அவர் ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ்களை தொகுத்து பதிவு செய்யக்கூடிய ஒருவர். அவர் பதிவு செய்து இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள்ல தலைப்புகளை நீங்க பார்த்தாலே அவர் ஒரு ஆய்வாளர் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். இப்ப இந்த குறித்த செய்தி அவர் உண்மையிலே ஆய்வு செய்திருந்தால் இந்த செய்தி அவர் பதிவு செய்திருப்பாரா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு களங்கத்தை ஏற்படுத்துது! அல்லாஹ்வின் தூதர் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனிச்சிருந்ததாக இந்த செய்தி சொல்லுது, வேறு வேறு செய்திகளும் இந்த செய்திக்கு முரண்படுது என்பதை எல்லாம் அவர் கவனித்து இந்த செய்தியை அவர் பதிவு செய்தாமல் இருந்திருக்க வேண்டும். இதை விடுங்க, குரங்குகள் விபச்சாரம் செய்ததாக ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அப்ப குரங்குகள் விபச்சாரம் செய்ததாகவும் அந்த விபச்சாரம் செய்த குரங்குகளுக்கு ரஜம் சட்டம் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஒரு மனிதரும் சேர்ந்து அந்த குரங்குக்கு கல்லறிந்து ரஜம் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பங்களிப்பு செய்தார் என்றும் ஒரு செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்றா அவர் தகவலை பதிவு செய்தார். அந்த தகவல் உள்ள ஆய்வுகள் என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்துவதற்காக முயற்சி செய்யவில்லை. அவர் பதிவு செய்தாலே ஆய்வு செஞ்சுதான் பதிவு செய்தார் என்ற கருத்து உண்மை என்று இருக்கும் என்று சொன்னால் இந்த செய்தி எந்த வகையில் ஆய்வுக்கு உட்படுத்தணும்? அப்ப இது என்ன காட்டுது? நம்பகமான முறையில் தகவல் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்திருக்கிறாரே தவிர அதனுடைய சட்ட திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக அவர் முயற்சி செய்யவில்லை. புகாரிக்கு தலைப்பு போட்டதனாலேயே அவர் ஆய்வாளர் என்ற முடிவுக்கு நீங்க முழுசா வந்துடுவீங்களா? சில செய்திகளுக்கு தலைப்பு போடுவார், அந்த தலைப்புக்கும் செய்திக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இதை நாங்களா விமர்சனம் செய்யறோம்? ஆஃபில் இபுன் அஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஃபத்வுல் பாரியில விமர்சனம் செய்தில்லையா? எத்தனை இடத்துல விமர்சனம் செய்திருக்கிறார்? இன்னும் எத்தனை அறிஞர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள்? குறித்த செய்திக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் தலைப்பு போடுவார் என்று எத்தனை அறிஞர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள்? இப்ப ஒரு தலைப்பு பாருங்க, பாபுல் அஹதி பில் யதைனி வஸாஃபஹ ஹம்மாத் இப்னு ஸைதின் இப்னு முபாரக்கி பியதைஹி, இரு கரங்களை பற்றுவது ஹம்மாத் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்துல்லா பின் அல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் இரு கரங்களை பற்றி முசாஃபா செய்தார்கள் என்று தலைப்பு போட்டிருக்கிறார். அந்த தலைப்புக்கு கீழே என்ன வருது? அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கஃபி பைன கஃபைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முன்கை நபிகள் நாயகத்தின் முன்கைகளுக்கு மத்தியிலே இருக்கும் நிலையில் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அத்தசவுத தசவுதை கற்றுத்தந்தார்கள். கமா யு அல்லிமுனி சூரத்தை மினல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூராவை கற்றுத்தருவதை போன்று கற்றுத்தந்தார். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றுக் கொடுப்பதை போன்று தசவுத்தை எனக்கு நபிகளாரின் இரண்டு கைகளுக்கு மத்தியிலே என்னுடைய கை இருக்கும் நிலையில் கற்றுத்தந்தார்கள் என்ற செய்தியை போட்டு
ஒருவர் இன்னொருவரை சந்தித்தால் இரண்டு கைகளால் முசாஃபா செய்வது குறித்து பாடம் என்று தலைப்பு போட்டிருக்கிறார். இந்த செய்திக்கும் அந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொண்டு சேவை செஞ்சிருக்கிறார் இந்த சமூகத்துக்கு. ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக, ஹதீஸ்களை சேகரிப்பதற்காக, ஹதீஸ்களை பதிவு செய்வதற்காக அந்த சேவையில அவருடைய தியாகமும் அறிவும் அவருடைய ஆற்றலும் மிக ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தான் இருக்குது. அதற்காக அவர் முழு ஆய்வாளராக, அவருடைய ஆய்விலே தவறே வராது என்றும், அவர் இடை போட்ட மனிதருக்கு எந்த ஒரு தவறும் நிகழாது என்றும், அவர் அல்லாவிடத்திலும் நம்பகமானவர் தான், எந்த குறையும் அந்த அறிவிப்பாளர்களிடம் ஏற்படாது என்ற கருத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாவே தன்னை பற்றி சொல்லவில்லை. எனவே அவரே சொல்லாத ஒன்ற நீங்களும் அவர் மீது திணிச்சு அவர் அல்லாத இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க. அவரும் ஒரு மனிதர் தான். அடுத்ததாக ஷேக் அப்துல்லா ஜமானி அவர்கள் போற போக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். புகார்ல 4000 மதிஸ்தான் இருக்குது. இப்படி ஒரு 4000 பேர் கிளம்பி வந்துட்டாங்க வைங்க, இந்த 4000 பேரு ஒவ்வொரு அதிச நிராகரிச்சாண்டா புகாரி எல்லாம் போயிடும். அத்தியவல்லா வாத்தியூர் ரசூல் என்றது வாத்தியூர் ரசூல் எங்களுக்கு செயல்படுத்த முடியாம போயிடும் என்கிறார். இந்த மாதிரி 4000 செய்திகளை நிராகரிக்க நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோமா? செய்திகள் அல் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற நேரத்தில் நிராகரித்து விடுங்கள் என்று கூறுகிறோம். விரைவிட்டு எண்ணக்கூடிய சில செய்திகள் வருவதாக சொல்கிறோம். நீங்க அல் குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் தாவல் செய்வதற்கு முடியுமா என்று உங்களிடம் கேட்கிறோம். நீங்க உளறுறீங்க. ஒருத்தருக்கு விளக்கம் சொல்ல முடியல, ஒருத்தனுக்கும் அதை ஜம்மு பண்ணி முரண் இல்லாத முறையில அதை இணைத்து சொல்வதற்கு முடியவில்லை. குர்ஆனுக்கு முரணென்று வருதோ அது முரண் என்று சொல்லி தூக்கி கடாசு என்றோம். 4000 செய்திகள், 4000 பேர் வந்து மறந்துட்டாங்கன்னா புகாரி இல்லாம போகட்டா, 4000 இந்த நிலையில் வந்தார். இந்த சொன்ன மாதிரி காட்டு பங்களா செய்தி மாதிரி, அல்லது அந்நிய பெண்களோட தனிச்சிருக்கிற மாதிரி, விபச்சாரத்தை தூண்டுற மாதிரி, ஆபாசத்தை தூண்டுற மாதிரி, மானக்கேடானதை ஏவுற மாதிரி, அல்லாட குர்ஆன் வசனங்களுக்கு மாற்றம் வர்ற மாதிரி 4000 இருந்தா 4000 தானே தூக்கி எறியணும். அப்ப அல்லாட குர்ஆனுக்கு மாற்றமா வந்தா எண்ணிக்கை கூட்டதுனால ஏத்துக்கொள்வீங்களா? எண்ணிக்கை கூட குர்ஆனுக்கு மாற்றமா வந்தாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வீர்களா? அடிப்படை பாதம் என்னன்றதை பாருங்க. அந்த நிலையில் புகாரி இல்லை, செயல் புகாரி ஒரு விரைவிட்டக்கூடிய செய்திகள் வருகிறது, அவற்றை தான் நாங்கள் நிராகரிக்க சொல்கிறோம். குர்ஆனுக்கு அப்பட்டமாக முரண்படுகின்ற காரணத்தினால் வஹி வஹியுடன் முரண்படாது. எனவே முரண்பட்டு நிற்கும் என்றால் அது வஹி கிடையாது என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். அல் குர்ஆனுடைய நம்பகத்தன்மைக்கு முன்னாடி மனிதர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளில் தவறு வரும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஏதாவது புதிய ஒரு வாதம் முன்வைப்பாரா என்று பார்த்தால் அவரும் மீண்டும் மீண்டும் வகை வகையாக உலறி இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு வகையில் இவர் அறிஞர் பிஜே அவர்களுடன் நேருக்கு நேர் வந்து விவாதம் செய்வதற்கு திராணி உள்ளவர். ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே, நீங்களாவது இந்த குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக விவாதிப்பதற்கு அறிஞர் பிஜேவுடன் தயாரா? நீங்களாவது வாங்க விவாதத்துக்கு, நீங்க ஏற்கனவே விவாத கரங்களை சந்தித்தவர், எனவே நீங்களாம் பின்வாங்கி ஓடுறவர் சொல்ல மாட்டோம். வாங்க, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது, வாங்க. எங்களுக்கு சத்தியம் அசத்தியம் என்ற நிலைநிறுத்த வேண்டும். நீங்களா விவாதத்துக்கு வாங்க, விவாதத்துக்கு வராம சாமான் வாங்குறதுக்கு செல்லாத ஓட்டு வீசுற மாதிரி இதுக்கு அது எப்படி ஒரு செல்லாத ஓட்டை கொடுக்கிறது? இது செல்லாத ஓட்டம், வேற ஒரு செல்லாத ஓட்டை கொடுக்கிறது. இந்த மாதிரி வேலை பார்க்காம நீங்களாவது விவாதத்துக்கு வந்தீங்கன்னா இந்த விஷயத்துல தெல்ல தெளிவான ஒரு முடிவை கட்டலாம், ஹக்கு பாத்தில ஒரு முடிவு கட்டி விடலாம். எனவே இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செய்திகள் அல் குர்ஆனுக்கு முரண்பட்டு வருகிறது என்பது ஷேக் அப்துல்லா ஜமாலுடைய இந்த மறுப்புரையின் மூலமும் நிரூபணமாகுகிறது. அவர் புதுசா எந்த பெரிய அளவுல வாதமும் வைக்கவில்லை என்றாலும் அவர் அறிஞர் பிஜி அவர்களுக்கு மறுப்பு பேசிய காரணத்தினால் அவருக்கு நமது தரப்பிலிருந்து நியாயமான மனசாட்சியின் அடிப்படையிலான பதில்களை சொல்லியிருக்கிறோம். அவரும் விவாதத்துக்கு மறுத்துவிட்டால் இந்த விஷயத்துல நீங்க எல்லாமே அசத்தியத்தில் பாத்தியில் இருக்கிறீர்கள் என்று தெல்ல தெளிவாக நிரூபணமாகிவிடும். எனவே விவாதத்தின் வாசல்களை திறந்துவிட்டு விவாதத்திற்காக அனைவரையும் அன்பாக அழைத்துக் கொண்டு இந்த மறுப்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.